பார்க்கலாம். அந்த காடு தான் பங்களாதேஷுடைய தேசிய இடமா இருக்கு. இப்போ நம்ம நாட்டும் சரி அவரும் சரி ரெண்டு பேருக்கும் இருந்தது ஒரே ஆள் தான் பார்க்கணும். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அங்கதான் யாருக்கா குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு கிளாஸ் எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க? 1 o'clock வரைக்குமா? மாத்திக்கங்க, டாபிக் முடிகிற வரைக்கும். டாபிக் கொஞ்சம் பெருசு. நீங்க ஒர்க்குக்கு போகணும்ல? ஒர்க் இல்ல. அப்புறம் இப்படி இப்படி தலையாட்டுறீங்க? டாபிக் முடிந்த வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஆன்லைன் பேட்ச் கேக்குதுங்களா? சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை எப்படி உருவாக்குனாங்கன்ற கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க வரல இல்லைங்களா ரெண்டு பேரும்? ஓகே, உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும், நீங்க வீடியோ கிளாஸ் பாத்துக்கங்க. அதுக்கு பிடிஎஃப் இல்லைங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் எப்ப வந்து ஜென்ரலா தான் எடுப்பேன். செகண்ட் கிளாஸ்க்கு அப்புறமா தான் பிடிஎஃப் போடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைட்டிங்லாம் எப்படி பண்ணணும் ஸ்டார்டிங் தெரியாம போயிடும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்பவுமே நார்மலா தான் இருக்கும். செகண்ட் கிளாஸ்க்கு அப்புறமா தான் பிடிஎஃப் போடுவோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லி சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதை பத்தினதான் பார்ப்போம். மொத்தம் 17 பாயிண்ட் இருக்குது, பார்த்து முடிச்சுட்டா கிளம்பிடலாம். ப்ளீஸ் கம் இன். ஸோ 17 பாயிண்ட்டையும் பார்த்து முடிக்கிற வரைக்கும் கிளாஸ் இங்கே தான் நடக்கும். ஓகே, இதில் செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் பெருசாக இருக்கும். கம் இன். ஸோ அந்த 17 பாயிண்ட்லையும் செகண்ட் பாயிண்ட் மட்டும் முடிச்சுட்டா பிரேக் போயிடலாம். ஸோ அட்லீஸ்ட் 12 செகண்ட் பாயிண்டாவது முடிக்கணும். இல்லை இல்லை, ஆர்டர் வைஸ் தான் போவோம். செகண்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் கூட. இந்த டாபிக்லேருந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் கேட்பாங்க. அதனால செகண்ட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நிறுத்தி நிதானமாக பார்ப்போம். ரிமைனிங் அப்படியே ஓட்டி விட்டுறலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டன்ட்கான சிறப்பு அம்சத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐ நில்லு எழுதிக்கங்க, வேர்ல்ட் லென்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். உலகத்திலேயே ரொம்ப நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சோ வேர்ல்ட்லயே இதுதான் லென்தியஸ்ட். இதையே ஒரு குறையாவும் சொல்லுவாங்க. ஏன்னா அமெரிக்காக்காரன் வெறும் 24 ஆர்டிக்கல்ல என்டையர் கான்ஸ்டியூஷன் முடிச்சு வச்சுட்டாங்க. ஜஸ்ட் 24 ஆர்டிகல்ஸ். பட் நமக்கு ஆர்டிகல் மட்டும் தெரு தெருவா போகும், அவ்வளோ லென்த். நீங்க பழைய நோட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கங்க. அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தது கிடையாதுல்ல இது வரைக்கும்? நீங்க வந்துருக்கீங்களா? ஓகே, அப்ப ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. அப்ப வேற ஏதாவது படிக்கிறதா படிங்க. பாக்குறீங்களா? சரி ஓகே, அப்ப கேள்வி பதிலும் சொல்லணும். சோ வேர்ல்ட்லயே ரொம்ப லென்தியஸ்ட் ஆன எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். பொதுவா கான்ஸ்டிடியூஷனை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். எழுதப்பட்டது எழுதப்படாதது, டிஃபரன்ஸ் என்னப்பா? டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? எழுதப்பட்டதுனா என்ன, எழுதப்படாததுனா என்ன? எதை வச்சு ஒரு நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை இது எழுதப்பட்டது இது எழுதப்படாதுன்னு சொல்றாங்க? ஓகே, வேற
வேற ஏதாவது ஒபினியன்ஸ்? நான் வந்துட்டேன். யாரு? ஆ சொல்லுங்க. எதை வச்சு ஒரு நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க, எழுதப்படாதுன்னு எப்படி பிரிக்கிறாங்க? ஏ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கே இழுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏதாவது உனக்கு சொல்லி விடுங்க. தோணும் இல்லையா இந்த பாயிண்ட்? தோணும் இல்ல எனக்கு தோன்றதை சொன்னா கூட போதும், ஆன்சர் எல்லாம் வேண்டாம். கிளாஸ் வந்தவங்களே, நீங்க அப்படி முழிச்சா நல்லாவா இருக்கு. பாவத்தை சொல்லுங்க கருப்புசாமி. You can talk now. ஹலோ மேம், கேக்குதா? சொல்லுங்க மேம். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதை வந்து அமெண்ட் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க மேம். ஓகே. அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இப்படிதான் அப்படியே கரெக்டா வந்து கோடிஃபை பண்ணிருக்க மாட்டாங்க மேம். சரி ஓகே. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குதா? நோ. ஓகே செல்திக்கங்க. எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீமா இருக்கும். சோ அந்த நாட்டுல உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு கான்ஸ்டிடியூஷனா இருக்கும். சொல்லுங்க பபிதா. பபிதா மேம் சொல்லுங்க. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தான், கான்ஸ்டிடியூஷன் வந்து சுப்ரீமா இருக்கோ அது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க மேம். இங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் சில பேருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குல்ல மேம், அது வந்து அன்ரிட்டன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஆன்லைன் பேட்ச் மத்தவங்க யாராவது பேச முடியாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க சாட்ல சொல்லிடுங்க சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க காலிங் பெல் அடிச்சு நான் வந்து திறந்து விட்டு அப்புறம் பேசுறதுக்கு, இஃப் யூ ஆர் ஓகே யூ கேன் சாட். ஸோ எந்தெந்த நாட்டுல எல்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உச்சபட்ச அதிகாரம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் எழுதப்பட்டது. ஸோ அங்க கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். அதை மாத்துறதுக்கு நிறைய சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இதே இது எழுதப்படாதது அப்படின்னா அங்க யாரு சுப்ரீம் அப்படின்னா பார்லிமெண்ட் சுப்ரீமா இருப்பாங்க. சோ இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்தாப்பா கான்ஸ்டிடியூஷன் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்றவாங்க. அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியே இருக்கும். மக்கள் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி மாறி அதை ஃபாலோ பண்ணணும். பட் இங்க அப்படி கிடையாது, இங்க பார்லிமெண்ட் தான் சுப்ரீம். இவங்க நினைச்சா ரூல்ஸ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ அங்க பாத்துட்டீங்கன்னா அவங்க தான் சுப்ரீம் பவர். மக்கள் மாற மாற அவங்க சட்டம் மாறிட்டே இருக்கும். இங்க சட்டம் அப்படியே தான் இருக்கும், மக்கள் மாறிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்தியாவில ஃபாலோ பண்றது எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காவில் ஃபாலோ பண்றதும் எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் தான். ஆனா லண்டன்ல ஃபாலோ பண்றது, அதாவது யூகே யுனைடெட் கிங்டம், அங்க ஃபாலோ பண்றது எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன். ஸோ அங்க பார்லிமெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மாறிக்கிட்டே இருக்கும் வரும். ஆனா பார்லிமெண்ட் வந்துட்டு அவங்க முடிவு பண்றாங்க இல்லையா, ஸோ நாங்க வந்து மக்களுக்காக தான் பண்றோம் சொல்லுவாங்க. மக்களும் அப்போதைக்கு தேவைப்பட்டிருக்கும், மாத்திக்குவாங்க. ஸோ லண்டன்ல ஃபாலோ பண்றது எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன். அங்க சட்டங்கள் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பொதுவா ஒரு நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருந்தா பெட்டரா எழுதப்படாம இருந்தா பெட்டரா? நீங்க சரி விடுங்க, ஒரு கண்ட்ரிலாம் வேணாம், இந்தியாவுக்கு சொல்லுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி இருக்கிறது பெட்டரா எழுதாம இருக்கிறது பெட்டரா?
எழுதிக்கணுங்கிறீங்க. ஏன் என்னது? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதிக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா நாளைக்கே கவர்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா அவங்க என்ன ரூல்ஸ் என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் முந்தானத்து கூட முந்தானத்தில் நேற்று ஒரு நியூஸ் போச்சு பார்த்தீங்களா, குஜராத்தில் கார்பா டான்ஸ் தெரியும் இல்லை எல்லாத்துக்கும், கார்பா குஜராத்துடைய அந்த இந்த டான்ஸு ஃபோக் டான்ஸ் கார்பான்னு சொல்லுவாங்க. ஏப்பா அந்த ரங்கீலா சாங் ஆடுவாங்கல்லப்பா, அந்த சாங்கு அந்த மாதிரி இந்த பெரிய ஹெவியாக ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றி சுற்றி ஆடுவாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அழகாக ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகும் இல்லைங்களா, அது யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் டான்ஸாக வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க 2022. ஸோ இப்போ வந்துட்டு அந்த டான்ஸை பார்க்கறதுக்கு வேர்ல்டுலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க. ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அந்த டான்ஸில் கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ள என்ட்ரி பண்ணும்போது மாட்டு கோமியத்தை குடிச்சா மட்டும்தான் உள்ள என்ட்ரி. ஏன்னா உண்மையான ஹிந்து அதை குடிப்பான் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ நேற்று நியூஸ் இதோ கோமியம் குடித்தால் மட்டுமே அனுமதி. இத்தனைக்கு இது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ்ங்கிறது யுனெஸ்கோவில் அங்கீகரிச்சிருக்கிறாங்க அந்த டான்ஸு. அந்த டான்ஸ் நல்ல வேலை டான்ஸை பார்க்க வர பிடிக்க சொல்லலை, அப்போ நம்ம எங்கே போகிறது, டிவிலே பார்த்துக்கலாம் லாங்கில் இருந்துட்டு. எனிவேஸ் இது இந்த மாதிரியெல்லாம் ரூல்ஸ் புதுசு புதுசாக போடுவாங்க. பார்த்தா குஜராத் வேற சொல்லவா வேணும் நம்மலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எழுதப்படாத கான்ஸ்டன் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் மாற மாற நமக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும், அடடா இவன் வந்துட்டானே அடுத்து என்ன பண்ண போறானோ சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் எழுத வச்சிட்டாங்க ஆல்ரெடி, அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். சரி இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. சரி எதை வச்சு இவங்க லென்த்துன்னு சொல்றாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும் போதே பாத்துட்டீங்கன்னா இவ்வளோ இருந்துச்சு. ஒரு பிரியாம்பிள் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ்க்கு மேல இருந்துச்சு, 8 அட்டவணை, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா அதே பிரியாம்பிள் இருக்குது, பட் ஆர்டிகல் எண்ணிக்கை 460 தாண்டி போயிட்டு இருக்குது. நமக்கு இந்த கவுண்ட் தேவையே இல்லை, பிகாஸ் அமெண்ட்மெண்ட் மாற மாற இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கவுண்ட் மட்டும் நீங்க படிக்க வேண்டாம், மற்றபடி எத்தனை அட்டவணை இருக்குது எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம படிச்சிடணும். ஓகே ஸோ இது ஒரிஜினலா இருந்தது, இது இப்ப இருக்கிறது. முடிஞ்சா நீங்க நோட்ஸ் அப்புறம் எழுதிக்கிறீங்களா, ஏன்னா நீங்க ஃபாஸ்டா எழுதணும், செகண்ட் பாயிண்ட் வரை வரப்போகுது. 11 o'clock நம்ம செகண்ட் பாயிண்ட் ஆரம்பிச்சோம்னா அட்லீஸ்ட் 12 o'clock ஆகுது ஆகும் அந்த செகண்ட் பாயிண்ட முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபாஸ்ட் எழுதுறவங்க எழுதிக்கங்க, உங்களை குரூப்ல இந்த PDF நான் ஷேர் பண்ணிடுவேன், நீங்க அப்புறமா வீட்டு போய் எழுதணும் எழுதிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஓகே இப்போ ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க, இப்படி நோட் பண்ணிச்சுங்க ஹோம்ஒர்க் என்னங்கிற, அவர் நான் மறந்துடுங்க கொடுக்குறதுக்கு, PDF ஹோம்ஒர்க் அனுப்ப முடியாது. ஸோ ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அட்டவணை 12 என்னென்னு பார்த்துட்டு வரணும், 12 ஷெட்யூல்ஸ் என்ன, 25 பார்ட்ஸ் என்னங்கிறத ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும். இப்போ ஷெட்யூல் நம்பர் 4 என்ன, பார்ட்டில் 22 என்ன, 18 என்ன, இந்த மாதிரி பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும். ஆனால் 12 ஷெட்யூல்ஸ்க்கும் பார்த்துட்டு வரணும், 25 பார்ட்ஸ்க்கும் பார்த்துட்டு வரணும், யாரை வேணாலும் கேட்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ பர்டிகுலராக இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு நேம் சொல்லி அந்த நேமுக்கான க்வெஸ்டினும் கேட்போம், ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கங்க. இப்பயே என்ன பண்ணுவோம் சொன்னால் அப்புறம் இதாகாது, நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். ஸோ ஹோம்ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் போலாம், யாரா கூப்பிட்டீங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், நிறைய கண்ட்ரிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணிக்கிறோம். லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிலேருந்து நம்ம என்ன பண்ணோம், காப்பி பண்ணியிருப்போம். அப்போ அந்த 60 கண்ட்ரியுமே படிக்கணுமா கேட்டால் அவசியம் இல்லை, முக்கியமான 10 கண்ட்ரி மட்டும் படித்தா போதும்.
நம்மளுடைய ஃப்ரேமர்ஸ் அதாவது டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிக்கு போய் உருவாக்கிக்கிறாங்கப்பா. அந்த 60 கண்ட்ரிக்கும் போய் 60 கண்ட்ரிலையும் எதெல்லாம் பெஸ்டா இருக்குதோ அதையெல்லாம் காப்பி பண்ணிட்டு வந்து தான் உருவாக்குறாங்க பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அப்ப அந்த ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் எடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கண்ட்ரி பிரிட்டிஷ். யாருக்கிட்ட அடிமையா இருந்தோமோ அவங்கிட்டயே போய் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம, ஐயா சாமி உங்க கவர்மெண்ட் சூப்பரா இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கும் அமைச்சு கொடுங்க சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சோ இந்தியாவில ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது பாராளுமன்ற அரசு வடிவம். பொதுவா கவர்மெண்ட்டை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு பார்லிமெண்டரி ஃபார்ம், இன்னொன்னு பிரசிடென்ஷியல் ஃபார்ம், ஜனாதிபதி ஆட்சி முறைன்னு சொல்வாங்க. சோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா இங்க பிரைம் மினிஸ்டருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும், இங்க பேர்லயே இருக்குது, பிரசிடென்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கும். இங்க இவர் சொல்றதை கேட்டுதான் என்டையர் கண்ட்ரியும் ஒர்க் பண்ணும், இங்க இவர் சொல்றதை கேட்டு என்டையர் கண்ட்ரியும் ஒர்க் பண்ணும். சோ இந்தியா ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரெண்டாவது கேபினட் சிஸ்டம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்தியா பத்தின எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் இவங்க தான் எடுப்பாங்க. They are the highest decision making body in India. So, இந்தியாக்குள்ள அதிகமா இல்ல முக்கியமான எந்த முடிவா இருந்தாலும் இவங்க தான் எடுப்பாங்க. இதுக்கு ஹெட் யாருப்பா கேபினெட்டுக்கு? பிரைம் மினிஸ்டர். நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, முந்தானே இந்த நியூஸ். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேல இது பண்ண சொல்லிக்கிறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லிக்கிறாங்க. தைரியம் டோய் நம்ம சிஜிஐக்கு. எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலா போன வருஷம் தான் பாத்துட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட் அதாவது தேர்தல் பத்திரங்கள் என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணாங்க, இதெல்லாம் தப்பா இருக்குது அப்படின்னு. எலக்ட்ரல் பாண்ட்னா என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு அரசியல் வளர்ச்சிக்காக சில கட்சிகளுக்கு என்ன பண்ணுவாங்க டொனேஷன் கொடுப்பாங்க, அதுல அவங்க பேர்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் 1 crore rupees இந்த கம்பெனிக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்த கட்சியும் என்ன பண்ணுவாங்க அதை வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2022 ரிப்போர்ட் படி பாத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமா 100 rupees வந்து வந்திருக்குது அப்படின்னா அதுல 83 rupees போனது பிஜேபிக்கு, இப்படிதான் கணக்கு வந்திருக்குது. சோ 100 rupees டொனேஷன் வருது அப்படின்னா அதுல 83 rupees போனது பிஜேபிக்கு தான் ரூல்ஸ் வந்திருக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கட்சிக்காரங்க ப்ளீஸ் கமெண்ட், நிறைய கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க இந்த கட்சிக்கு இது பண்றாங்க டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுவும் சும்மா 100 rupees 200 rupees இல்ல, 1000 crore 5000 crore மாதிரி அப்படியே அசால்ட்டா காசு வருது. ஆனா இந்த எந்த ஒரு காசுக்குமே அட்ரஸ் எல்லாம் கிடையாது, பேர் கிடையாது அப்படிங்கறதுனால இத்தனை வருஷமா அதை வாங்கிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு, இல்லப்பா ரொம்ப தப்பா இருக்குது, பிரைவேட் கம்பெனிக்காரங்க ஒரு கட்சிக்கு டொனேஷன் பண்றாங்கன்னா அது அவங்களே பண்ணிக்கட்டும், அதை என்ன பண்ணணும் நியாயமா பேங்க்ல வந்து டிடி வாங்கி அப்புறம் பண்ணிக்கட்டும், இப்படி சும்மா வந்துட்டு பேர் தெரியாம அனுப்புறதெல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்பதான் தெரிய வருது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனிக்கும் என்ன பண்றாங்க இவங்க இடி அனுப்புறாங்க. சோ எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா இருக்குதோ அந்த கம்பெனிக்கெல்லாம் இடி போகுது. இடினா என்னப்பா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது அமலாக்கத்துறை, ரைடு போறாங்க இன்கம் டாக்ஸ்ல. எந்தெந்த கம்பெனி தான் இடி ரைடு போயிருக்குதோ அதுக்கு அடுத்து ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ 1000 crore என்ன ஆகுது பிஜேபி கட்சிக்காரருக்கு நிதி வருது, இது தெரிய வந்திருக்குது. அது எப்படி கரெக்டா இடி போன மறாவதுனாலோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ ஒரு கட்சிக்கு நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது தெரிஞ்சது என்னாகுது, அந்த கம்பெனி இருப்பாங்க இல்லையா கம்பெனிக்காரங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, வேணும்னே எங்க கம்பெனிக்கு ரைடு வர வச்சு எங்களை மிரட்டி தான் டொனேஷன் வாங்கினாங்க, அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டரே எங்களை பர்சனலாக மிரட்டினாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு கம்பெனி இடி வந்தாங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ணுவோன்னு மிரட்டினாங்க, ஸோ நான் அந்த கம்பெனிக்கு 1000 crore நிதி கொடுத்தேன்
அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டதுனால சுப்ரீம் கோர்ட்டே முன்னாடி சுவமோட்டை ஃபைல் பண்ணி நம்ம இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்றதே பெரிய விஷயம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். எப்படியும் அதை பனிஷ்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது தெரியும்ல. பனிஷ்மெண்ட்லாம் வாங்க முடியாது யாராலையும், பட் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். ஏன்னா ப்ரெசன்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள பனிஷ் பண்ற தைரியம் எல்லாம் இந்தியாவில யாருக்கும் கிடையாது. எனிவேஸ், ஸோ மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவோட முடிவெடுக்கலாம் அப்படிங்கறது தான் கேபினட் சிஸ்டம். அதை காப்பி அடிச்சதும் லண்டன்ல இருந்து தான். தேர்ட் பாயிண்ட், ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அது என்னப்பா ஒற்றை குடியுரிமை அப்படின்னா, பொதுவா ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுல குடியுரிமை கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. சோ இப்போ இதுதான் இந்தியா. இப்போ நீங்க இந்தியன் ப்ரூஃப் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஐடி கார்டு இருக்குது? ஆதார் கார்டு இருக்கு, வேற வோட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், என்னங்க ரேஷன் கார்டு, வேற பான் கார்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இந்தியன்னு காட்டுறதுக்கு யூ ஹாவ் ஆல் த ஐடி கார்ட்ஸ். ஜஸ்ட் ஷோ எனி ஐடி கார்ட் விச் ஷோஸ் யூ ஆர் தமிழன். நீங்கள் தமிழன்னு காட்டுறதுக்கு, இல்லை மலையாளின்னு காட்டுறதுக்கு, இல்லை தெலுங்கர்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஐடி கார்டு இருக்கா? எதுலுங்க அது எந்த கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னு தான் போட்டிருக்கோம். ஆனா நீங்க இந்த ஆளுங்கன்னு போட்டிருக்காது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ரேஷன் கார்டு போட்டிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டுலயும் தமிழக அரசுன்னு போட்டிருக்கோம். ஆனா ரேஷன் கார்டு இஸ் ஃபார் ஆல். நீங்க பீகார்ல இருந்து வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் தருவாங்க ரேஷன் கார்டு உங்களுக்கு, பிகாஸ் நீங்க இங்க ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றீங்க, வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றப்போ யூஆர் எலிஜிபிள் டு கெட் ரேஷன் கார்டு. சோ நீங்க வாங்கிக்கலாம். நீங்க தமிழன் தான் காட்டுறதுக்கு அடையாளம் என்ன இருக்குது? இந்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பார்த்தா அதுக்கு ஹாஸ்பிட்டல் நேம் தான் போட்டிருப்பாங்க, எங்க பிறந்தீங்க எது பண்ணிருப்பீங்கன்னு. மேல இந்திய அரசு தான் போட்டிருக்கோம். பிறப்பு சான்றிதழ் வேணா நம்ம என்ன பண்ணுவாங்க, டாக்டர் சைன் பண்ணி அங்க ஒரு சீல் வைப்பாங்க தமிழன்னு காட்டுறதுக்கு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் பிறக்கிறாங்க, எல்லாம் தமிழனா? சோ இப்ப நீங்க சொல்றது பர்த் சர்டிபிகேட் கொடுத்தா போதும், அது வந்துட்டு அடையாளம் சொல்றீங்க இல்லையா. இங்க யாரையோ எத்தனையோ குழந்தைங்க பிறக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸ் குழந்தைகளும் பிறக்கிறாங்க, ஃபாரின் குழந்தைகளும் பிறக்கிறாங்க, அப்ப எல்லாம் தமிழன்களா? இல்ல இல்லையா. சோ நீங்க தமிழன்னு காட்டுறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது உங்ககிட்ட? எதுவுமே இல்ல. இல்லாத வரைக்கும் பெட்டர். ஏன் அப்படின்னா இந்தியா ஃபாலோ பண்றது ஒற்றை குடியுரிமை. சொல்லுங்க. ஹரிஹர பாரதி கிடையாது. அதை ஏன் வச்சுக்கோங்க, நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்க எழுதி பாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போற டிபார்ட்மெண்ட் பொறுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சங்கம் இருக்கும், அதுல நீங்க மெம்பர் ஆகலாம். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிஎன் கவர்மெண்ட் தான் வரும். ஆனா டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க எல்லாருமே தமிழர்களா? கிடையாது. டிஎன்பிஎஸ்சி இஸ் ஓப்பன் ஃபார் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் ஆந்திரா. நாலு ஸ்டேட் பீப்புள் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். நாலு ஸ்டேட் எக்ஸாம் நாலு மெம்பர்ஸ் பாஸ் பண்ணாலும் அவங்களுக்கும் இஷ்யூ பண்ற ஆர்டர்ல டிஎன் கவர்மெண்ட் தான் இருக்கும். ஒரு மலையாளியும் எழுதி பாஸ் பண்ணலாம், ஒரு தெலுங்கு ஆந்திராக்காரங்களும் எழுதி பாஸ் பண்ணலாம், கர்நாடகாரங்க எழுதலாம் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி இஸ் ஓப்பன் ஃபார் திராவிடியன் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அஞ்சு ஸ்டேட் காரங்களுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுல யாரு பாஸ் பண்ணாலும் அவங்க வரப்போற ஆர்டர்ல டிஎன் கவர்மெண்ட் தான் இருக்க போகுது.
நான் கேக்குறது தமிழன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான். மீசைய முறுக்கி விட்டா தமிழன் ஆயிருவீங்களா இல்ல இந்த சட்டை கை பண்றது அந்த மாதிரி கேக்குறேன். சோ தனியா நீங்க தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட அடையாளம் எதுவுமே கிடையாது. தமிழ் பேச தமிழன் அப்படின்னா நம்மளை விட பெட்டரா நிறைய பேர் சூப்பரா பேசுவாங்க தமிழ்லாம். நான் அதான் கேக்குறேன். சோ இந்தியால ஃபாலோ பண்றது ஒற்றை குடியுரிமை மட்டும்தான். அமெரிக்காவுல மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குது. நியூயார்க், லாஸ் ஏஞ்சலஸ், டெக்சஸ் அப்படி இப்படி சொல்லி வாஷிங்டன் டிசி மொத்தம் 50 ஸ்டேட் இருக்குது. அதுல நீங்க வந்துட்டு யூஎஸ் சிட்டிசன் அப்படிங்கற அடையாளத்தை கொடுத்துருவாங்க நீங்க ஒரு அமெரிக்கர் அப்படிங்கிறதுக்கு. அது போக நீங்க எங்க இருந்திருக்கீங்க, நியூயார்க்கா, ஐயோ நியூயார்க்கா, மெக்சிகோவா, டெக்சஸா, லாஸ் ஏஞ்சலஸா, அது பொறுத்து நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க தனி ஐடி கார்டு. ஸோ ஐ எம் மெக்சிகன் காமிச்சிக்கலாம், ஐ எம் வேட்டிகன், ஐ எம் லாஸ் ஏஞ்சலன் சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம், காமிச்சிக்கலாம். ஸோ அப்படி காமிச்சு வேற ஸ்டேட்டுக்கு வேற ஸ்டேட் போகும்போது இந்த இஷ்யூ இன்னும் போயிட்டு இருக்குது. நீங்க டெக்சாஸ் மட்டும் போயிட்டீங்க அப்படினா you will be hated by the Mexicans. ஏனா பிடிக்காது, அடிச்சுக்குவாங்க. ஏ டெக்சாஸ் டா அடரா அவன அப்படிங்கற மாதிரி போட்டு அடிச்சுக்குவாங்க. சோ இன்னமும் அமெரிக்கா எவ்வளவோ டெவலப் ஆனாலும் கூட அங்க they still follow racism. நீங்க எந்த place of birth அப்படிங்கறத வச்சு சண்டை போட்டுக்குவானுங்க. அமெரிக்காவுல இல்ல அமெரிக்காவுல ஐடி கார்டு கொடுத்து அடிச்சுக்கறானுங்க. நம்ம ஊர்ல ஐடி கார்டு கொடுக்காம அடிச்சுக்கிறோம் அவ்வளவுதான். கொடுக்காதப்பவே நமக்கு இந்த அடி. அப்ப யோசிச்சு பாருங்க, சப்போஸ் நம்ம நாட்டுல மட்டும் இந்தாப்பா நீ தமிழன்பா நீ மலையாளிப்பான்னு கொடுத்துட்டாங்கன்னா சந்தி சிரிச்சிரும். நாலு நாள் தான், அஞ்சாவது நாள் இந்தியாவே இருக்காது. எல்லாரும் இந்தியன் தான், ஒன்னா இருங்கன்னு சொல்லும் போதே அடிச்சுக்கிறோம், நான் இந்தியன் நீ வடக்கன் அப்படின்னு. கொஞ்சம் நஞ்சம் விட்டுட்டோம், அடையாளத்தை கொடுத்து முடிஞ்சு போச்சு, நாட்டை நாளா கழிச்சிருவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான் கரெக்டு. தனித்தனியா ஸ்டேட்டுக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஃபோர்த் பாயிண்ட், பை கேமரலிசம். அது என்ன பை கேமரலிசம் அப்படின்னா, ரெண்டு ஹவுஸ் இருக்கும், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ ரெண்டு ஹவுஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நாட்டுக்கான சட்டங்களை இயற்றுவாங்க. ஸோ மாதிரி ரெண்டு சபையை ஃபாலோ பண்ணுறது இருக்கு. ஏன்னா ஒரு ஹார்மோனி வேணும், எடுத்தோம் கவுத்தோம் இல்லாமல் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தரே பண்ணாங்க அப்படின்னா சில இடங்களில் ஒரு பார்ட்டிக்கு மட்டும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களே வந்துட்டு சர்வாதிகாரம் பண்ற மாதிரி பிரச்சனையாவும் இருக்கும். அண்ட் ஒருத்தரே பண்ணும்போது வேலை பழுவும் ஜாஸ்தி. ரெண்டா பிரிச்சு தரும்போது வேலையும் கொஞ்சம் கம்மியாகும். செகண்டு, ஐயோ அவன் வேற கேள்வி கேட்பானே அப்படிங்கிறதுக்காகவாவது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, ரெண்டு ஹவுஸ் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுல கொண்டு வந்துருக்குறாங்க. லாஸ்ட், ரூல் ஆஃப் லா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், சட்டத்தின் ஆட்சி. எது நடந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான். இப்ப கொலை பண்ணிட்டீங்களா, கொலை பண்ணது ஆணோ பெண்ணோ, ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இல்ல வேறவர், ஆர்எல்ஸ் பணக்காரனோ ஏழையோ, யாராலும் சரி, கொலை பண்ணா என்ன பனிஷ்மெண்ட்டோ அது ஈக்குவல் டு ஆல். சோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கறதா இந்த ரூல் ஆஃப் லா கான்செப்ட். சட்டம் தான் பெருசு, அது என்ன சொல்லுதோ அது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த அஞ்சு பாயிண்ட்டும் எடுத்தது பிரிட்டிஷ்ல இருந்து. இந்த அஞ்சு பாயிண்ட்டும் புரிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போலாமா? அடுத்து அமெரிக்கா. மொத்தம் 10 கண்ட்ரி பார்க்கணும், இது செகண்ட் கண்ட்ரி அமெரிக்கா. அமெரிக்காவில எடுத்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படிங்கிறதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
ஸோ இந்தியாவில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும், அது இந்தியன்ஸோ இல்லை ஃபாரினர்ஸோ, இந்தியாவில் வாழ்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிற எல்லா உரிமையுமே இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே இருக்குது, அது ஃபாரினர்ஸாக இருக்கலாம் இல்லை இந்தியாவிலே போகிறவங்களாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த எல்லா உரிமையும் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பேச்சுரிமை. எல்லாரும் பேசிக்கலாம், எப்பா நீ ஃபாரினர் இங்கே பேசக்கூடாது அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஃபாரினருக்கும் பேசுகிற உரிமை இருக்குது. சேம், இங்கே நீ வந்து சுவாசிக்கக்கூடாது, இது இந்தியாவுடைய காற்று அப்படி சொல்ல முடியாது. இங்கே வந்தாச்சு, இங்கே காற்று ஃப்ரீ தான், தண்ணி ஃப்ரீ தான், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. செகண்டு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கலாம், சும்மா பேச்சுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஜுடிஷியரி இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கலாக ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா. சிஜேஆ இருந்து ரிட்டையர் ஆகுறவங்க 2 வருஷம் கழிச்சு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கவர்னர் ஆகுறாங்க, இல்லைனா ராஜ்யசபா மெம்பர் ஆகுறாங்க ஒரு பொலிட்டிக்கல் கட்சியை சேர்ந்து. எப்படி வர முடியுது இதெல்லாம்? இத்தனை வருஷமா இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இருக்கிற ஒருத்தர் பதவிக்காலம் முடிஞ்ச மறாவது வருஷமே ஒரு கவர்மெண்ட்டுடைய கவர்னரா மாறுறாரு, இல்லனா ஒரு கட்சி சார்ந்த எம்பியா மாறுறாரு, அது எப்படி? அப்ப இவர் சிஜேஆ இருந்தப்ப என்ன பண்ணிருப்பாரு? தீர்ப்புகள்ல அந்த கட்சிக்கு ஃபேவர் பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாங்க பார்த்து பண்ணி விடுங்க வெளியே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்பாங்க. சிம்பிள். ஸோ இப்போ இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குது. நாம நினைச்சிட்டு இருந்தோம் சிஜேஐ சந்திரசூட் ரொம்ப கோபக்காரரு, நேர்மை விசாரிக்கிறாருன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் பேசணும் ஞாபகம் இருக்குதுங்க உங்களுக்கு, போன பேட்ச் அப்போல்லாம். சந்திரசூட் இப்ப இருக்க சிஜேஐ, இப்ப இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே பிஜேபிலாம் பாக்குறது இல்லை, ரூலிங் பார்ட்டி பாக்குறது இல்லை, எல்லாத்து மேலயும் அசால்ட்டா கேஸ் போட்டு நல்லா என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு, பரவாயில்ல தைரியசாலி அப்படின்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருந்தோம் போன பேட்ச் வரைக்கும். பொசுக்குன்னு பார்த்தா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மோடியை கூப்பிட்டுருக்காரு வீட்டுக்கு, சிஜேஐயோடைய வீட்டில் நடக்கிற விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு மோடியை கூப்பிட்டுருக்காரு, மோடி போய் சாமி கும்பிட்டு வந்துருக்காரு. ஏக்கா நீ ஒருத்தையாவது என்ன மாதிரி இருப்பேன் நினைச்சினேன்ற மாதிரிதான். அவங்களும் மாறிட்டாங்க போல என்னன்னு தெரியல, பட் பொதுவாக அப்படி போகக்கூடாது. ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற, அதுவும் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் நடக்கிற பூஜைக்கெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் போகவே கூடாது, பிரைம் மினிஸ்டரே போயிருக்கிறாரு. அப்ப ஜுடிஷியரில் என்ன லிங்க் இருக்குன்னு வேற தெரியும் நம்மளுக்கு. ஓகே, எனிவேஸ், இந்தியாவில் ஜுடிஷியரி சுதந்திரமா இருக்குது, யாருடைய இன்வால்மெண்ட்டும் இல்லாம இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம தன் கடமைய ஒழுங்கா பண்றாங்க, காப்பீடு ஃப்ரம் அமெரிக்கா. தேர்ட் பாயிண்ட், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். தப்பு பண்ணது பிரசிடென்டாவே இருந்தாலும் சரி, அவங்கள தூக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது எங்க? அமெரிக்காவில். அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தூக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். ஸோ பிரசிடென்ட் மட்டும் தன் கடமையை ஒழுங்கா பண்ணலை அப்படின்னா அவங்கள தூக்கிடுவாங்க. பிரசிடென்ட்டையே தூக்குறோம், இவங்க யாரு? ஸ்மால் பாய்ஸ், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அவங்களையும் தூக்க முடியும். இதையெல்லாம் காப்பி அடிச்சது அமெரிக்காவை பார்த்து. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி அந்த நாட்டில் தூக்கிடுவாங்க, அசால்ட்டா தூக்குவாங்க. நம்ம நாட்டில் பிரசிடென்ட அரெஸ்டாவது பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் பிரசிடென்ட அட்லீஸ்ட் அரெஸ்டாவது பண்ண முடியுமா? இல்லை யாராவது போய் கேள்வி கேட்க முடியுமா, ஏங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு? அதுக்கே முடியாது. அங்க காதலையே சொல்றாங்க அமெரிக்காவில், நம்ம நாட்டில் ஒரு கேள்வி கேட்க கூட முடியாது. பாத்தீங்கல்ல அமெரிக்காவில் கேம்பெயினிங் பண்ணிட்டு இருக்க காதலையே போட்டாங்க. விஜய் சேதுபதி மாதிரி காதை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் அப்படி. மற்ற கண்ட்ரில இருந்து நம்ம காப்பி அடிச்சு நமக்கு வந்து அலங்காரமா வச்சிருக்கோமே தவிர
அது அப்ளை பண்றதுக்கு ஒரு நேரங்காலம் வர மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இதுதான் பாவம், ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்னு பாவம், அதுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. ஏதோ காம்போ ஆஃபரா அழித்து வந்துட்டோம் அங்கிருந்து வரும்போது. சரி, பிரசிடென்ட்டை கூப்பிட்டு வர்றோமே, துணைக்கு இவரையும் கூப்பிட்டு வரலான்னு சொல்லி ஒரு காம்போ பேக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். பட் நம்ம நாடு ஃபாலோ பண்றது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லையா. அந்த கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்டே தேவையில்லாத அணிதான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. தண்டத்துக்கு மாசம் 4 லாக்ஸ் சேலரி வேற, இவருக்கு மாசம் 5 லாக்ஸ் சேலரி. சோ இந்த போஸ்டுக்கு உண்மையாவே வேஸ்ட், சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சிம்பிளி வேஸ்ட். ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்துட்டான்னு வச்சிருக்கிறோம். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறு ஆய்வு. ரிவ்யூ பண்றதுன்னா என்னப்பா? இப்போ ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணும், என்ன அது என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ. அது ரோஸ்ட் பண்றதுன்னா அது துவைச்சு காய போடுறது, அது வேற விஷயம். ரிவ்யூ பண்றது சன் டிவி டாப் 10 நியூஸ் மூவிஸ். ரிவ்யூ பண்றதுனா என்னது? பாசிட்டிவ் சொல்றது, நெகட்டிவ் சொல்றது. கொடுத்த காசுக்கு நீங்க போய் பார்க்கலாமா வேண்டாமா, இல்ல வீட்லயே வரும்போது பாத்துக்கலாமான்னு சொல்லி என்ன பண்றது, உங்களோட ஒரு கைட் பண்றது. இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் போங்க, இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் போங்கன்ற மாதிரி சொல்லி விடுறது. அதே மாதிரி இந்த இடத்துல லேக் ஆகுது, அங்க பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு படத்துக்கே போயிடாதீங்கன்ற மாதிரி நிறைய வந்து வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க. சேம் இங்க என்ன பண்றாங்க, அதை ஜுடிஷியல்ல பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சட்டம் வருது, பார்லிமெண்ட்ல பண்றாங்க, ஒரு லா கொண்டு வர்றாங்க. அந்த லா வந்துட்டு மக்களுக்கு ஓகேவா நாட் ஓகேவா, சோ எந்த பிளேஸ்லயாவது மக்களுடைய அடிப்படை உரிமையை மீறுதா, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்குதா, இல்ல வேற ஏதாவது பிளேஸ்ல வந்துட்டு மத்த கண்ட்ரி கூட பிரச்சனை வருதா, இல்ல வேற ஏதாவது பிளேஸ்ல வன்முறை தோன்ற மாதிரி இருக்குதா, செக் பண்ணுவாங்க இதெல்லாமே. ஏதாவது ஒரு பாயிண்ட் அடிபட்டா கூட அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. சொல்றது யாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட். சோ ஒரு சட்டம் ஓகேவா நல்லா இல்லையா, எப்படி இருக்குது, அடிப்படை உரிமையை பாதுகாக்குதா, பங்கம் விளைவிக்குதா, நாட்டோட ஒத்து போகுதா, மீறி போகுதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு ஓகேவா இருந்தா ஓகே, சப்போஸ் எங்கேயாவது மீறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இதுதான், ஜுடிஷியரிக்கு. ஆனா இதை யூஸ் பண்ண வச்சிருக்காங்க, துருப்பிடிச்சு போச்சு அந்த வெப்பன். கடைசியா எப்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, போன வருஷம் பீகாருடைய ரிசர்வேஷன் பாலிசி எப்ப யூஸ் பண்ணாங்க. சோ பீகார்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் பாலிசியை வந்துட்டு 65% மாத்துனாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் படி பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுடைய அதிகபட்ச ரிசர்வேஷன் 50% தான் இருக்கலாம், 50%க்கு மேல போக கூடாது. பட் இப்ப என்ன பண்றாங்க இவங்க, 65 கொண்டு வர்றாங்க. அப்போ ஒரு காஸ்டுக்கு மட்டும் 65 நீங்க மாத்துனீங்கன்னா மத்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. அப்ப என்ன ஆகுது, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் அடிபடுது, சமத்துவம் அப்படிங்கிற உரிமை பாதிக்கப்படுது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க ஃபேவர் பண்ற மாதிரி இருக்குது. மேபி அந்த ஜாதிக்கு ஓட்டிங் பேங்க் ஜாஸ்தியா இருக்கலாம், எலெக்ஷன் வரப்போகுது. சோ எலெக்ஷன்ல அந்த ஜாதி ஓட்டை மட்டும் கவர் பண்றதுக்கா பண்ணிக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஜாதியை மட்டும் நீங்க ஃபேவர் பண்ணி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தை தூக்கிட்டாங்க. சோ எப்பெல்லாம் அடிப்படை உரிமை மீறப்படுதோ அப்பெல்லாம் உள்ள வந்துருவாங்க, இவங்க உள்ள வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட்பா. அதுவும் நமக்கு எது எக்ஸாம்ல சும்மா சும்மா கேட்பாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்பாங்க, ஜுடிஷியரி கேட்பாங்க, ரிவ்யூ கேட்பாங்க. இந்த 3 பாயிண்ட் நமக்கு எக்ஸாம்ல சும்மா சும்மா கேட்பாங்க. இப்ப அமெரிக்கா முடிஞ்சா வேற கண்ட்ரி போலாமா? அடுத்து போக போற கண்ட்ரி ஐரிஷ். எஸ், ஐரிஷ். சோ நெக்ஸ்ட் கண்ட்ரி என்ன அப்படின்னா, அயர்லாந்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் DPSP,
டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இது என்னென்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் குரூப் டூ க்வெஸ்டின் இல்லையா, பிரிலிம்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்டா க்வெஸ்சன் பேப்பர் இருக்குதா, க்வெஸ்சன் பேப்பர் இருக்கா யாருட்டையாவது, குரூப் டூ இல்லையா, இருங்க லேட் ஆகும், நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. இதான் கேட்டிருந்தாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபண்டமெண்டல் டியூட்டி கேட்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல டியூட்டின்ற வார்த்தை வந்ததுனாலயே பாதி பக்கி என்ன ஆயிடுச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகி ஆப்ஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டி போட்டு வந்துருச்சுங்க. ஏன்னா ஆப்ஷன்ல அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி அண்ட் பிரியாம்பிள் நாலஞ்சு நினைக்கிறேன். க்வெஸ்டின்ல டியூட்டிங்கிற வார்த்தை வந்ததுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, எஃப்டி சூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அடிப்படை கடமைகள் அப்படின்னு. அப்படி கிடையாது, அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுடைய டியூட்டி கேட்டிருந்தாங்க. ஒரு சட்டம் இயற்றும் போது கவர்மெண்ட் பண்ண வேண்டிய டியூட்டி என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிபிஎஸ்பி நடக்கணும். ஒரு கவர்மெண்ட்டு ரூல்ஸ் உருவாக்கும் போது டிபிஎஸ்பியில என்ன வருதோ அதை வச்சுதான் ரூல்ஸ் உருவாக்கணும். அதுதான் கேள்வி. பாதி பேர் கேள்வியை சரியா புரிஞ்சுக்காம தப்பு தப்பா சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா இருக்கணும். க்வெஸ்டின்னு குழப்புற மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்கப்புறமும் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் க்வெஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கன்னு நம்ம படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட், பாஸ் பண்ணவே முடியாது. க்வெஸ்டின் கண்டிப்பா உங்களை குழப்புற மாதிரி தான் கேட்பாங்க. நீங்க தான் கான்செப்ட் தெளிவா படிச்சுக்கணும். கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா அது டிபிஎஸ்பி தான். செகண்ட், அப்பர் ஹவுஸ்க்கு அதாவது மாநிலங்கள் அவைக்கு சொல்லுங்க ஃபர்சானா. ஃபர்சானா யாராவது பேசுங்கப்பா. பேசதானே சொன்னேன், அது சரி. மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 மெம்பர்ஸ நாமினேட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஃபீல்ட்ல இருந்து அப்படின்னா ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், ஸ்போர்ட்ஸு, அப்புறமா ஆர்ட்ஸ் லிட்ரேச்சர் ஸ்போர்ட்ஸு, சோஷியல் சர்வீஸ், சயின்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட்லலாம் யாரெல்லாம் பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள ஒரு 12 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. இப்ப ரீசெண்டா கூட இசைஞானி போயிருக்காரு இல்லையா இளையராஜா, அது இந்த கோட்டா தான். இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட் இருக்க மெம்பர்ஸ் அப்பர் ஹவுஸ்க்கு செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் எடுத்தது இந்த கண்ட்ரியை பார்த்துதான், அயர்லாந்து. சச்சின் போனதும் இதே கோட்டா தான். லாஸ்ட் பாயிண்ட், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை. குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை. ஸோ பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றதுக்கு நாம் என்ன பண்றோம், ஒரு யூனிக் மெத்தட் ஃபாலோ பண்றோம். என்ன மெத்தடுப்பா, ஓல்டு பேட்ச், ஃபுல் நேம் சொல்லணும். பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ற மெத்தடுக்கு ஃபுல் நேம் என்ன, என்னப்பா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட், ஃபுல் நேம் என்ன,
ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் ஒற்றை வாக்கு மாற்று முறை, இல்ல ஒற்றை மாற்று வாக்கு முறை, எல்லாம் ஒண்ணுதான். பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படியும் வரும், இப்படி ரெண்டு ஒன்னு ஒண்ணுதான் மீனிங். விகிதாச்சாரம் மற்றும் ஒற்றை வாக்கு மாற்று முறை, சோ அது என்ன அப்படிங்கறது நம்ம பின்னாடி டீடைல்டா பாப்போம் பிரசிடென்ட் கிளாஸ் வரும்போது. இப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், எப்படி யோசிச்சுட்டு ஆக வேண்டாம், அப்படின்னா என்ன வார்த்தையே பெருசா இருக்கே புதுசா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கலாம் வேண்டாம். அந்த கிளாஸ் வரும்போது ஜாலியா பார்த்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரி, இப்ப நான் மூணு கண்ட்ரி முடிச்சிருக்கிறோமா, ஏழு கண்ட்ரி இருக்குது. வந்துட்டா அப்படி கனடா, கனடாவை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லா இடத்துலயும் கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல ஃபெடரல், ஐயோ ஃபெடரல் கூட்டாட்சி தத்துவம், இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கூட்டாட்சியுடைய தத்துவம் தான். கூட்டாட்சினா என்ன அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் பாத்துக்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்ட நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்றதுக்கு பேரு தான் கூட்டாட்சி. பொதுவா கூட்டாட்சி அப்படின்னா மத்திய அரசுக்கு 50% பவர் இருக்கணும், மாநில அரசுக்கு 50% பவர் இருக்கணும். இது ஆக்சுவலா இருக்க வேண்டிய ஒரு ப்ரொபோஷன். பட் இந்தியால எப்படி இருக்குது அப்படின்னா கூட்டாட்சிக்கு 75% இருக்குது, மாநில ஆட்சி 25% இருக்குது. ஆனாலும் இந்தியா என்ன சொல்லுவோம், நாங்க கூட்டாட்சின்னு சொல்லுவோம். ரூல்ஸ் படி பார்த்தா 50-50 போட்டிருக்கணும். பட் நமக்கு மத்திய அரசுக்கு பவர்ஸ் ஜாஸ்தியா கொடுத்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து கூட்டாட்சி நாடு என்பதை பெருமையாக சொல்வோம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் வருதுங்கிறத அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம், ஐ மீன் நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அதாவது வலுவான மையம் கொண்ட கூட்டமைப்பு. சோ மத்தியில மட்டும் என்ன ஆகுது, சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மத்திய அரசுக்கு பவர்ஸ் ஜாஸ்தியா இருக்குது, மாநில அரசுக்கு பவர் ரொம்ப கம்மியா இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெசிடரி பவர்ஸ் வெஸ்டட் வித் சென்டர் கவர்மெண்ட் இருக்குது. அதாவது எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசு உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது எஞ்சிய அதிகாரம் கேட்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரங்களை பிரிச்சுக்கிறாங்க. எப்பா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க, இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. சோ மத்திய பட்டியல், அதுக்கப்புறம் மாநில பட்டியல், மூணாவது பொது பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். சோ மத்திய பட்டியல்ல எத்தனை ஐட்டம்ஸ் வருதோ அது எல்லாத்துலயும் மத்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இப்ப 98 மாறிடுச்சு. சோ மத்திய பட்டியல்ல எத்தனை ஐட்டம்ஸ் வந்தாலும் சரி, அந்த எல்லாத்துலயுமே எக்ஸ்க்ளூசிவா லா மேக் பண்ற ரைட்ஸ் இருக்கிறது மத்திய அரசுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம்ஸ் வந்தாலும் அதுக்கு லா மேக் பண்ற அதிகாரம் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். மூணாவது இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட், தமிழ்ல பொதுப்பட்டியல் சொல்லுவாங்க. சோ பேர்லயே இருக்கு பொதுப்பட்டியல் அப்படின்னு. பொதுனா என்னது, மத்திய அரசும் பண்ணிக்கலாம் மாநில அரசும் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு பேர்த்துல யாருக்கு தேவை இருக்குதோ அவன் சேர்ந்து பண்ணிக்கலாம். இப்ப இந்த மூணு லிஸ்ட்லயுமே இல்லாம ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, தனியா திடீர்னு ஒண்ணு வருது கொரோனா வைரஸ் அப்படின்னு. இத வச்சுனா யாரும் பேசவே இல்லை.
மத்திய பட்டியல்லையும் பேசல, ஸ்டேட் லிஸ்ட்லயும் பேசல, பொதுப்பட்டியல்லையும் பேசல. ஸோ இப்ப வேர்ல்டு அதாவது குளோபல் லெவலா ஒரு பேண்டமிக் வருது அப்படின்னா அதை பத்தின எந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுமே இந்த மூணு லிஸ்ட்டுமே இல்லை. அப்ப இந்த மூணு லிஸ்ட்ல எதெல்லாம் இல்லையோ அதுதான் ரெசிடரி பவர்ஸ், எஞ்சிய அதிகாரங்கள், மிச்சம் மீதி. ஏன்னா லிஸ்ட்ல சிலது மறந்துருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். எதெல்லாம் விட்டு போயிருக்குதோ, எதெல்லாம் மிச்சம் மீதியா எஞ்சி இருக்குதோ அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்ன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் லிஸ்ட் இருக்குது, சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு. எஞ்சி அதிகாரம் இருக்கு ரெசிடரி பவர்ஸ், ரெசிடரி பவர்ஸ் மொத்தமா ஸ்டேட் கிட்ட தான் இருக்கும். சொல்லிடுவாங்க, ஏப்பா டைம் இல்லை எனக்கெல்லாம், எதெல்லாம் மிச்சம் மீதியாக்கோ நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெசிடரி பவர்ஸ் இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட, பட் இந்தியாவில் அது இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அதனால தான் கொரோனா வந்தப்போ சம்மந்தமே இல்லாம கை தட்டணும், விளக்கெல்லாம் பிடிச்சோம், ஏனே தெரியாம பண்ணோம் இல்லையா? ஏன் பண்ணோம் அதெல்லாம் மோடிஜி சொன்னாரு, ஆனா எதுக்காக பண்ணோம்? யாரெல்லாம் விளக்கேத்துனீங்க? இல்ல உண்மை சொல்லலாம், யாரெல்லாம் விளக்கேத்துனீங்க? யாரும் ஏத்தல. யார் யாரெல்லாம் கை தட்டுனீங்க? ஓகே குட். வேற இங்க பாரு, நடிக்க கூடாது, நீங்க கை தட்டவே இல்லை. போ விளக்க எதுவும் இல்லை, இவங்க கூட நேர்மையா இருக்கிறாங்க, மத்த யாரும் ஒத்துக்க கூட இல்லை, அங்க யாரோ பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஹலோ கார்த்திகா சொல்லுங்க. மேம் நாங்க டார்ச் அடிச்சோம் மேம் மொபைல்ல. அதான் எனிவேஸ் அந்த விளக்கு தான் டார்ச் அடிச்சிருக்கீங்க. ஓகே வேற யாராவது? தட்ட வச்சு தட்டுனீங்க, அதாவது சவுண்ட் கிளாப் பண்றது போல சங்கு ஊதுனீங்க. Early warning system. Right. Anyways, இந்த மாதிரி எஞ்சி அதிகாரங்கள்லாம் மத்தியஸ்த் இருக்கும் போது அவங்க தான் சொல்லுவாங்க, எப்ப இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை சென்டர். இது பாத்துக்கங்க, பொதுவா ஒரு ஸ்டேட்ல அதாவது ஆளுநர் இருப்பார் இல்லையா, மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த முடிவு பண்ணாலும் சரி சிஎம் அங்க இருப்பாரு. சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் வச்சு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஆனா அவங்க எது பண்ணாலும் சைன் பண்ண வேண்டிய ஆள் யார் இருப்பா அப்படின்னா கவர்னர் தான். கவர்னர் சைன் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு பில் வந்துட்டு சட்டமாவே மாறும். ஒருவேளை அந்த கவர்னர் மத்திய அரசுக்கு ஃபேவர் பண்ற ஆளா இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டு பில்ஸ் சைன் போடாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பெஸ்ட் எக்ஸாம்பிளே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட், சென்ட்ரல் இருக்க கவர்மெண்ட் பிஜேபி, ரெண்டுக்கும் ஆகாது. அது இதை திட்டும் இது அதை திட்டும், ரெண்டு பேரும் மாத்தமே திட்டிக்குவாங்க சரிங்களா. கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டு வேற வேற போல், அவங்க பியோர் ஹிந்துசம் ஃபாலோ பண்றவங்க, இது சாமி இல்லையான்னு சொல்ற கேஸ். சோ ரெண்டுமே அங்கங்க இருக்கிறவங்க. இப்போ மத்திய அரசுல இருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆர் என் ரவி தான் என்னவா இருக்காரு, நம்மளுக்கு கவர்னரா இருக்காரு. நம்ம கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் சைன் பண்ண வேண்டாம், இவர் தான். இவர் சைன் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும், அது சட்டமா மாறும். ஒருவேளை கொண்டு வர ரூல்ஸ் இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இவர் சைன் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு, ஆப்வியஸா பண்ண மாட்டாரு. ஏன்? ஏன்னா இவர் அந்த அவங்க அடியாளு. சோ மத்திய அரசுடைய ஏஜென்டா தான் இவர் இங்க வராரு. அப்போ மத்திய அரசுக்கு அகைன்ஸ்டா கொள்கை ரீதியா என்ன ஆக்ட் கொண்டு வந்தாலும் இவர் சைனே போட மாட்டாரு. நீட் எக்ஸாமுக்கு விலக்கு கொடுக்க சொல்லி என்ன பண்ணியாச்சு, மூணு டைம் பாஸ் பண்ணியாச்சு பில்ல, சைன் பண்ணாரா ஒரு டைம் ஆச்சும்? பண்ண கிடையாது, பஜ்ஜி மடிக்கு போட்டார் அந்த பேப்பரை வேற. எஸ் அசால்ட் கீழே வந்துருச்சு, கேன்டீனுக்கு வந்துருச்சு. அது நியூஸ் படிச்சு பாக்கலீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அசம்பிளில பாஸ் பண்ண நீட் அந்த ஒமிஷன் பில் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டை மட்டும் விலக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அந்த பில்லு மறாவது நாள் அசம்பிளி கேன்டீன்ல இருந்துச்சு, பஜ்ஜி மடிக்க போட்டுட்டாங்க, வேணும்னே பண்ணிக்கிறாங்க. அதான்
சோ எப்பெல்லாம் மத்திய அரசு கொள்கைக்கு இவங்க அகைன்ஸ்டா பண்றாங்களோ அப்பெல்லாம் கவர்னர் உள்ள புகுந்து கெடுத்து விட்டுருவாரு. சோ குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரிதான், அவரை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இது என்ன ஆகுது, மாநில சுயாட்சிக்கு ஒரு தடைக்கல் மாதிரிதான் இருக்குது. சோ கவர்னர் போஸ்டே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி ரவி வேணாம்னு சொல்லியும் நிறைய கேஸ் போட்டாச்சு, எங்களுக்கு ரவியே வேண்டாம், ஆர் என் ரவி ரொம்ப அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காரு, நாங்க எது பண்ணாலும் அதுக்கு நோ சொல்லிட்டே இருக்காருன்ற மாதிரி நம்ம கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டோம். நாம மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், டெல்லி, டெல்லியில வெஸ்ட் பெங்கால், நாலு ஸ்டேட் கேஸ் போட்டோம். பிகாஸ் இந்த நாலு ஸ்டேட்லயுமே பிஜேபிக்கு அகைன்ஸ்டா கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க. பஞ்சாப்லயும் அகைன்ஸ்ட் தான் பிஜேபிக்கு, வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி சொல்லவே தேவையில்லை, கேரளா பினராயி விஜயன். ஸோ இந்த மாதிரி நாலு ஸ்டேட்லயுமே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போறதுனால இந்த நாலு ஸ்டேட்லயுமே யாரெல்லாம் வில்லங்கம் பிடிச்ச ஆளுகளோ அவங்களை போட்டிருக்காங்க கவர்னரா. ஸோ பஞ்சாயத்து பெருசா போயிட்டு இருக்குது, இன்னமும் ஒரு மாற்றம் வந்த பாடு இல்லை. நெக்ஸ்ட், அட்வைசரி ஜுடிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை வழங்கும் அதிகாரம். எத்தனாவது நாடு, நாலாவது நாடா? நாலாவது நாடு. உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை வழங்கும் அதிகாரம், இது யாருக்கு அறிவு வழங்குவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லீகல் டேர்ம்ஸ்ல பிரசிடென்ட்டுக்கு டவுட் வரும் இல்லையா, பிகாஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவரு படிச்சவரே இருந்தா கூட சில லீகல் டேர்ம்ஸ் டவுட் வரலாம் அவங்களுக்கு, என்னப்பா இந்த வார்த்தையை ஒன்றும் புரியாம இருக்குது அப்படின்னு சொல்லி சில லீகல் டேர்ம்ஸ்ல டவுட் வரலாம். அப்படி வரும்போது சுப்ரீம் கோர்ட்ல பண்ணுவாங்க, வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் பிரசிடென்ட் இந்த இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இந்த ஆக்ட் வந்துச்சுன்னா இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆர்டிகல் 143. சோ பிரசிடென்ட் கேட்டா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அட்வைஸ் பண்ணியே ஆகணும். ஆனா அந்த அட்வைஸ கேட்கறதும் கேட்காம போறதும் இவர் இஷ்டம், சரிங்களா? நல்லா உட்கார்ந்து அட்வைஸ ஃபுல்லா கேட்டுட்டு மறுபடியும் 6 ரூபாய் அப்படியே வந்து நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய பண்ணிக்காரு நம்ம ஆளுது மாதிரிலாம். ஸோ அட்வைஸ பயங்கரமா கேட்டுட்டு திரும்பவும் எதுவுமே கேட்காத மாதிரிலாம் நடந்திருக்கு நம்ம நாட்டுல. இப்போ இந்த நாலு பாயிண்ட் எடுத்தது கனடாவை பார்த்து எழுதியாச்சுங்களா, டவுட் இருக்கா இருக்காவது, நெக்ஸ்ட் கண்ட்ரி போலாமா? இதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு ஒரு பாயிண்ட் தான் வந்துடும், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆஸ்திரேலியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்கரண்ட் லிஸ்ட், அதான் பார்த்தோம் இல்லையா, பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மூணு பட்டியல் இருக்கும், அதுல பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தது ஆஸ்திரேலியா பார்த்துதான். அந்த பட்டியல்ல சென்டர் கவர்மெண்ட்டும் லாஸ் கொண்டு வந்துக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா கொண்டு வந்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த் பாயிண்ட்டும் காமன் தான், வர்த்தகம் மற்றும் வணிகம், நீங்க ஃப்ரீயா என்ன பண்ணிக்கலாம், இந்தியாக்குள்ள ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப திருப்பூர் பனியன் கம்பெனிஸ் உருவாக்குறாங்க பனியனை, அதை வந்து நம்ம என்ன பண்றோம், பாம்பேல போய் விற்கிறாங்க. அப்போ இது தமிழ்நாடு, இது மகாராஷ்டிரா, இங்க எங்கேயாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண பனியனை இங்க சேல் பண்றதுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணுமா, சேல்ஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் பே பண்ணணுமா, விற்பனை வரி, கேக்குறேன் சொல்லுங்க, ஏன்னா அங்க பண்ணிக்கிறேன்ப்பா அதனை இங்க வந்து வித்து வித்து கொடுக்குறேன்ல, அப்படி காசு கொடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் டாக்ஸ் போகணும், போகுமா, போகாது. ஸோ இந்தியாக்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா ட்ரேட் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். நீங்க காஷ்மீர்ல வளைய வச்ச ஆப்பிளுக்கு இங்க யாராவது டாக்ஸ் கட்டுறீங்களா என்ன, நோ. சேம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஜிஐ ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எனி திங், இந்தியாக்குள்ள நீங்க பண்ற எல்லா ட்ரேடுமே ஃப்ரீ தான், நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
இந்தியாவில இருந்து வேற கண்ட்ரிக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணும் போதுதான் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்சேஞ்ச் டியூட்டி கட்டுவீங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் கட்டுவீங்க அந்த ஹார்பர்ல, ஏர்போர்ட்ல, அந்த மாதிரி பிளேசஸ்ல. தேர்ட் பாயிண்ட், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஜாயிண்ட் சிட்டிங் தமிழ்ல கூட்டு அமர்வுன்னு சொல்லுவாங்க. பாராளுமன்ற இரு அவைகளின் கூட்டு அமர்வு. சோ பார்லிமெண்ட்ல ரெண்டு ஹவுஸ் இருக்கு, என்னென்ன ஹவுஸ்? லோக்சபா, ராஜ்யசபா. சோ மக்களவை, மாநிலங்களவை. இந்த ரெண்டு ஹவுஸும் ஒன்னா உட்காந்து பேசுறதுக்கு பேரு தான் கூட்டு அமர்வு. ஏதாவது முக்கியமான விஷயத்த பாஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க. எழுதிட்டீங்களா? என்னங்க? அதான் ரெண்டுமே ட்ரேடு காமர்ஸ் ரெண்டு ஒண்ணுதான். இந்தியாக்குள்ள நீங்க ட்ரேட் பண்றது எல்லாமே ஃப்ரீ. நெக்ஸ்ட், வெய்மர் கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் ஜெர்மன். ஜெர்மனால யார் ஞாபகம் வருவாங்க உங்களுக்கு? படம் வந்திருக்கோ ஹிட்லர்ன்ற பேர்ல, விஜய் ஆண்டனி. நல்லாக்கா வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஜெர்மனியுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதின ஆள் பேர் தான் வெய்மர். ஸோ அவர் பேரையே அதுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க, வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. இங்க இருந்து நம்ம ஏத்துக்கோ அப்படின்னா, அவசர காலகட்டத்துல எமர்ஜென்சி வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிப்படை உரிமைகளை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் மக்கள் பாதுகாப்புக்காகத்தான். ஸோ அவசர காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேண்டமிக் ஞாபகம் வச்சுக்கலாம். COVID-19 பேண்டமிக் வந்துச்சு, என்ன பண்ணாங்க நம்மளை? அது Section 144 போட்டு உள்ளேயே இருங்கப்பா அப்படின்னாங்க. ஸோ யாரும் வெளியில் வராதிங்க, வெளியில் வந்தால் நோய் தொற்று ஏற்பட்டு செத்து போயிடுவீங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. அகார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் Article 19 Clause 4 படி நான் என்ன பண்ணிப்பேன், இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போய் பெண் வெளியே போக முடிஞ்சதா உங்களால? அப்படி போனீங்கன்னா லத்திலேயே சாத்துனாங்க. யாரா வாங்கினீங்களா? பாய்ஸ், லத்தி ஜார்ஜ் வாங்கினீங்களா? நீயும் வாங்கிருக்கிற, நீங்களும் வாங்கினீங்களா? எப்போ? லாக்டவுன் டைம்ல தானா? ஊருக்கு போகும்போது அடிச்சாங்களா? அடிச்சிட்டாங்க. ஆமா, 100 தோப்புக்கார எல்லாம் போட்டாங்க பசங்க. இதுக்கப்புறம் கால் வீங்கிக்கிச்சு, வெளியே கூட வரல யாரும். எனிவேஸ், சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எமர்ஜென்சி டைம்ல மட்டும் கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா உங்களுடைய அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? எப்ப எமர்ஜென்சி முடியுதோ அப்ப திரும்பவும் உங்களை ஃப்ரீயா விட்டுருவாங்க, நீங்க திரும்பவும் சுத்தி மதுரைக்கு போய்க்கலாம். சரிங்களா? இது எதுக்காகனா மக்கள் பாதுகாப்புக்காக மட்டும்தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Taken from German. Next, Russia, USSR. சோவியத் ரஷ்யான்னு அப்ப பேர் இருந்துச்சு. அப்ப ரஷ்யாவே உடச்சிட்டாங்க, பல நாடுகளா பிரிஞ்சு போயிடுச்சு. இப்ப ரஷ்யா மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். குடும்பக்கியலாகிய நமக்கு நம்ம நாட்டுக்கு பண்ற கடமை பாக்கி இருக்கு.
இதெல்லாம் பண்ணுவீங்க உங்க நாட்டுக்கு சொல்லுங்க. குடிமக்களாக நீங்க குறைஞ்சபட்சம் உங்க நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? என்னப்பா வேலை வாங்கிட்டு பண்ணலான் இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? துப்பாக்கி ஏந்தி பாட்டில் நிக்க போறீங்க. ஓகே, வெரி குட். வேற நீங்க மத்தவங்க ஒரு சின்ன ட்ரீம் இருக்கும்ல, நான் பிறந்த நாட்டுக்கு இதாவது பண்ண போறேன் அப்படின்னு, யாருக்காவது ஃபாரினுக்கு ஓடி போற ஐடியா இருக்குதா? நான் பிறந்த நாட்டுக்காக அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்ப சொல்லுங்க. நீங்க பிறந்த நாட்டுக்காக நான் இதை பண்ண போறேன்னு சொல்லி ஒரு குட்டி வயசுல இருந்து ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இல்ல தோணி இருக்கும்ல, இதற்கு இதை ஒரு டைம் ஆகுது. நேரம் நான் மட்டும் சிஎம் இருந்தேன்னா இப்படி பண்ணிருப்பேன், நான் மட்டும் பிஎம் தான் இப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லி தோணி இருக்கும்ல, ஏதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆகுது. லஞ்சத்தை ஒழிப்பீங்க, வெரி குட். வேற வேற எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்க போறீங்க, வெரி குட். வேற நீங்க சொல்லுங்க. ஓகே, வெரி குட். ஸோ மாரல் வேல்யூஸ் வந்து குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே கொடுக்கணும். ம், வேற த பாய்ஸ் சொல்லுங்க. ஒண்ணுமே தோணல. நீங்க குடிங்க கொஞ்சம். ஆ சொல்லுங்க. எந்த மாதிரி? ஓகே, மத்த கண்ட்ரீஸ் வந்து கம்பல்சரி ஹெல்ப் பண்ணனும். ம், சோ மத்த கண்ட்ரீஸ், இப்ப கொரியால நீங்க போயிட்டீங்க அப்படினா அவங்க வாங்குற, அவங்க அவ்வளவு சம்பாதிக்கறாங்க செலிபிரிட்டிஸ், அவங்க எல்லாம் கம்பல்சரி அவங்க நாட்டுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம நாட்டுல தான் சாமியாக்கி வச்சிட்டோமே அவங்க எல்லாம், எங்கேயோ வந்தா எங்கேயோ ரோடு பிளாக் ஆகுது, பணம் தடிச்சிட்டு ஓடுறோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு போறோம்னு தெரியாம செலிபிரிட்டிஸ கடவுளா மாத்தி வச்சு கும்பிட்டு கிடக்குறோம். ஓகே, அதை மாத்திடணும். வேற நீங்க நீங்க இல்ல இவங்க சொல்லவே இல்லை, இல்ல பரவாயில்ல, உங்க பாயிண்ட் நீங்க சொல்லலாம். ஆன்லைன் பேட்ச் யாராவது கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா உங்க கருத்துக்களை? வந்திருக்கு. ஓகே, ஓட்டிங்க மாத்துவீங்க, ரைட்டு, ஓட்டிங்க கம்பல்சரியா மாத்திரலாம். வேற இது நான் பிரசிடன்ட் ஆயிட்டு பண்றது மட்டும் நீங்க பாருங்க, வேடிக்கை மட்டும் பார்க்கணும். யார் அது, யாருக்கு பொறையரிச்சு இப்போ? இல்ல இல்ல, அவங்களா பழகி போச்சு அது. சரி ஓகே. லட்டை உடச்சு பூந்தியா கொடுக்க போறீங்க, எப்படி இருந்தா என்னங்க, பீஃப் பீஃப் தான், ஒன்னும் கவலையப்பட தேவையில்லை. குறையலீங்களா, லேப் டெஸ்டும் போய் தானுங்களா? என்ன சொல்லிக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, உதயம் பருப்பு இருக்குல்ல, துவரம் பருப்பு, கொழுப்பு மீன், நெய் கலந்த பருப்பு தான் விக்கிறாங்க, அதுல விக்கிறதுல செக் பண்ணிப்பாங்க. நெய்ங்கிறது துவரம் பருப்பு, நீங்க பிரீமியம் குவாலிட்டியா வாங்குறேன்னு சொல்லிட்டு பேக்கெட்ல அடைச்ச பருப்பு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். நீங்க பருப்பு ஊற வச்சுப்பாங்க 20 மினிட்ஸ்க்கு மேல, மேல அப்படி மிதக்கும், நொர நொறையா வந்துருவோம், கழிவு பார்க்க நொர நொறையா மேல வரும், பருப்பு கவலை நொர வரும். ஏன்னா பருப்பு வந்துட்டு காய வைக்கும் போது நெய் கலந்து காய வச்சா பருப்பு சூப்பரா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. நெய் எம்பிட்டு லிட்டர் 700 ரூபா வரைக்கும் போகுது இல்ல, அனிமல் ஃபேட் சும்மா தானே கிடக்குது, அள்ளி அப்படின்னா முடிஞ்சு போச்சு அசால்ட்டு. ஸோ இந்த இப்போதைக்கு இந்தியாவில் யாரும் பியோர் வெஜ்ன்ற பாயிண்ட்லாம் கிடையவே கிடையாது, யாரும் பியோர் வெஜ்ஜே கிடையாது, எல்லாரும் அசால்ட்டு சாப்பிட்டு தான் இருக்கிறோம். எனிவே செகண்ட் பாயிண்ட்டு, ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் ப்ரியாம்பிள், அதாவது எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு ப்ரியாம்பிள் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு பின்புலம் தான் இது இந்த கண்ட்ரி. ஜஸ்டிஸ்னா என்ன? ஏ தமிழையா சொல்லுங்க, நீதினா என்ன? போ நீதினா என்ன, அதான் நீதினா என்னன்னு கேக்குறேன்.
சிம்பிளான வார்த்தை தானே. நீதினா என்ன? தப்புக்கு தண்டனைங்கிறது அது பனிஷ்மெண்ட். நான் கேக்குறது நீதினா என்ன? ரெக்வஸ்டுக்கு சரியா ஆன்சர். வேற எப்போ நீதினா என்னன்றது இவ்வளவு டிபேட் தேவைப்பட்டிருக்கு. ஓகே, நீதினா என்ன? அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, அது நீதி. இட்ஸ் எ பார்லிமெண்டரி வேர்டு. நீதி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறது சமத்துவம், ஈக்வாலிட்டிங்கிறது. நீதினா என்ன? ஜஸ்டிஸ். நியாயம். சரி, நியாயம்னா என்ன? இங்க பாரு, திரும்பவும் நியாயம். சரி, நியாயம்னா என்ன? ஏய், அடி சா வச்சிருவேன். லிசன், நீதினா என்னன்னா எது சரியோ அது நடக்கணும், அவ்வளவுதான். எது ரைட் அது நடக்கணும். மத்த எது தப்பா எது நடந்தாலும் அது நீதி கிடையாது, அது அநியாயத்துல வந்துடும். ஸோ எது சரியோ அதை பண்ணுறது தான் நீதி. ஸோ அந்த நீதியை மூன்று வகையாக பிரிப்பாங்க, அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் வேணா நீங்கள் ஜஸ்ட் நீதிங்கிற கான்செப்ட் டேக்கன் ஃப்ரம் ரஷ்யா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச், தட் இஸ் ஃப்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரிபப்ளிக். ஐயோ, இதுக்கு வேற பொங்கலுமே. அடுத்து குடியரசு என்றால் என்ன? ஒரு கண்ட்ரிய, அதாவது இந்தியா இஸ் அ ரிபப்ளிக் கண்ட்ரின்னு சொல்றோம். எதை வச்சு ரிபப்ளிக்னு சொல்றோம்? குடியரசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஃபார் த பீப்புள் பை த பீப்புள், மக்களாட்சிக்கான தத்துவம், அது மக்களாட்சி, டெமோக்ராட்டிக். ஐ அம் ஆஸ்கிங் ரிபப்ளிக். ரிபப்ளிக் டே இன்னைக்கு January 26. சந்தோஷம், அது வரைக்கும் பெருமையா இருக்கு எனக்கு. நம்ம ஒரு டைம் லாஸ்ட் டைம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது August 15 அன்னைக்கு சாட்ல, மேம் ஹாப்பி ரிபப்ளிக் டே மேம் அப்படின்னு. August 15 அன்னைக்கு போன இதுல தான் இது எனக்கு ஒரே ஃபீலிங்ஸ். இது நான் பாலிட்டி கிளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம், எடுக்காட்டி என்ன பிரயோஜனம்னு. சரி சொல்லுங்க, ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் மிட்டாய் வாங்கி தின்னது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க. எல்லாம் போயிருப்பீங்களா மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு? தராங்க நம்ம படிக்கும் போது அந்த ஆசையா சக்தி மிட்டாயா, ஆசை சக்தி. அப்போ அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எக்லாஸ் காஃபி பைட்டா, அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போதான் ஃபைவ் ஸ்டார் டைரி மில்க் லட்டு எல்லாம் தராங்களோமா? ஆமா, கவுண்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ரிபப்ளிக் டேக்கு யாரும் ஸ்கூலுக்கே போறது இல்ல, அதனைக்கு வந்து ஒரு ஹாலிடே நினைச்சுக்கிறாங்க. அந்த ஒரு ஒரு குட்டி விஷயம் கூட இப்ப பண்றது இல்ல யாருமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படின்னு காலை 6 மணிக்கு போய் ஸ்கூல் நிப்போம் நாங்களாம். 7 மணி கொடி ஏற்றி முடிச்சுட்டு 8:30 ஊர்வலம் போவோம். ஊரை சுத்தி அந்த ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, வந்தே மாதிரம் பாட்டு, அந்த பாட்டை பாடிக்கிட்டே ஊர்வலம் வருவோம், ஸ்கூல் சுத்தி வருவோம். வந்ததுக்கு அப்புறமா மிட்டாய் கொடுப்பாங்க, கிளம்பிட வேண்டியதான். ஒரு 11:00 ஸ்கூல் முடிஞ்சிடும். பட் இப்போ வந்துட்டு பேரண்ட்ஸுக்கே ஒரு காமன் சென்ஸ் கிடையாது. விடு, இப்ப என்ன போகுது, நீ போகாட்டி கொடி இறங்கிருமா வீட்டுல இரு அப்படிங்கிறாங்க. அதான் பசங்களே போறேன் சொன்னா கூட பேரண்ட்ஸுக்கு தூக்கம் வேணும் அந்த அன்னைக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போற மாதிரி காலேஜ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா, பேசாம படுற படுக்க போட்டுறது. இண்டிபெண்டன்ஸ் டேக்கோ ரிபப்ளிக் டேக்கோ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற பழக்கமே கம்மியாயிட்டு வருது இப்போ. அதை வேற மாத்தணும். சேச்சா, எவ்வளவு வேலைகள் இருக்கு நமக்கு. அதுதான் பிரசிடென்ட் ஆயிட்டு எல்லாத்தையும் மாத்திரம். ஓகே, நெக்ஸ்ட் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரட்டர்னிட்டி. எப்ப இந்த வார்த்தைக்கு மாத்திக்க, சுதந்திரம் கிடையாது, சகோதரத்துவம். ஃப்ரட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம்.
சோ இந்த மூணு வார்த்தைகளுக்குமான பின்புலம் பிரான்ஸ் தான். லிபர்ட்டி, எல்லாருமே சுதந்திரமா இருக்கிறது, சட்டத்திற்கு உட்பட்டு. இப்ப நீங்க ஜாலியா பேசலாம், அதுக்காக என்ன பேச முடியாது? அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாம, தப்பா நியூஸ் பரப்பாம, இந்திய இறையாண்மையை வந்துட்டு பாதிப்பு இல்லாம, வன்முறையை தூண்டாம நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். யூ ஹாவ் த லிபர்ட்டி. நெக்ஸ்ட், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜும் இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதா சமத்துவம். ஃப்ரட்டர்னிட்டி, சகோதரத்துவம். can become PMM. யாருப்பா பிரதிபிரியாஷினி? Yes, if you are 25 years old, you can be a president, prime minister. ஆனா மக்கள் அதுக்கு ஓட்டு போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் பிரசிடன்ட் ஆகணுங்கிறது. ஏன்னா அந்த மக்கள் வந்து ஓட்டுலாம் போட மாட்டாங்க நம்மளுக்குலாம். So, prime president ஆயிரலாம். Okay, சகோதரத்துவம்னா என்ன அப்படின்னா, ஆல் இண்டியன்ஸ் ஆர்மே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாழணும். அண்டர்லைன், ஆல் இண்டியன்ஸ். என்ன மண்டை இப்படி ஆடுது? நாட்டின் குடிமகன். ஆமா, நம்ம ரிபப்ளிக்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லாம விட்டோமோ? அப்புறம் யாவப்படுத்திச்சு பாருங்க. எல்லா டைம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சோ ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு, அதாவது குடியரசு அப்படின்னா என்னன்னா, குடிமக்கள்ல இருந்து ஒருத்தர் போய் அரசு ஆண்டாங்க அப்படின்னா அதுதான் குடியரசு. அதாவது ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படிங்கிறவரு எலெக்டட் ஃப்ரம் பீப்புள், மக்கள்ல இருந்து போயிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு ஒரு குடியரசு நாடுன்னு சொல்லுவாங்க. சோ எந்த நாட்டுல எல்லாம் நாட்டின் தலைவர் மக்கள்ல இருந்து எலெக்ட் பண்ணப்பட்டு போயிருக்கிறாங்களோ அந்த நாடு குடியரசு நாடு. இப்ப நீங்க லண்டன் போனீங்க அப்படின்னா அங்க யாருப்பா கிங்கு? இப்ப யாரு கிங்கு லண்டன்ல? வெரி பேட். லண்டன் கிங் பேர் என்ன? எலிசபெத் ராணி. செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? சார்லஸ். அது தள்ளு தள்ளுங்க. சார்லஸ் சொன்னது யாரு? வெரி குட். அதான் இன்னும் நம்ம மைண்ட்லாம் டயானா, சார்லஸ், எலிசபெத் அங்கேயே தான் இருக்குது இல்லையா? விக்டோரியா. வாங்க, ஜார்ஜ் வந்தாச்சு. ஜார்ஜ் 5 வரைக்கும் வந்தாச்சு. இப்போ எனிவேஸ் லண்டன் போனீங்க அப்படின்னா அங்க கிங் ஃபேமிலி இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில தான் மாத்தி மாத்தி என்ன ஆகுறாங்க, கிங் ஆயிக்குவாங்க. இவங்க போயிட்டாங்களா, அடுத்து இவங்க பையன். இவங்க போயிட்டாங்களா, அடுத்து இவங்க பையன். இவங்க போயிட்டாங்களா, அடுத்து இவங்க பையன் வந்துட்டு இருப்பாங்க. பட் இந்தியாவில பிரசிடென்ட் போன டைம் வரைக்கும் யார் இருந்தாங்க? ராம்நாத் கோவிந்த் இருந்தா. அப்படி இப்போ திரௌபதி முர்மு இருக்கிறாங்க. They are elected from the people. But கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டில் அந்த வாரிசு அரசியல் வருது இல்லையா? துணை முதல்வர் வரைக்கும் வந்தாச்சு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எங்க போய் முடிய போகுதோ? ஆனா டெபுட்டி சிஎம் சொல்லி தனியா கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு பதவியும் கிடையாது. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், எந்த ஒரு பதவியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அவங்களுக்கு சும்மா டம்மி பீஸ் தான், எந்த அதிகாரமும் கிடையாது. இருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், எங்களை பத்தி பேச வைக்கணும். நாலு பேர் பேசினாலே போதும், என் பொழப்பு ஓடிடும். பொலிட்டீஷியன்ஸோட மைண்டே அவ்வளவு அவ்வளவுதான்ப்பா. பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ், திடீர்னு ஏன் ஒரு நியூஸ் வைரல் ஆகுது? அவங்களை பத்தி யாரும் பேசாட்டி வாய்ப்புகள் கம்மியா வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நியூஸ் பாசிட்டிவோ நெகட்டிவோ கிளப்பி விட்டுருவாங்க. அவங்களே கிளப்பி விட்டுட்டு வந்து அவங்களே பேச வச்சு நியூஸ் வந்துக்குவாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுமே கிடையாது, டியூட்டிஸுமே. சப்போஸ் ஸ்டாலின் இப்போ அமெரிக்கா போனாரு இல்லையா, எதுக்கு போனாரு? இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போனாரு. அந்த மாதிரி போகும்போது இங்க இருந்து பாத்துக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை. மற்றபடி தனியா டெபுட்டி சிஎம்க்கு ஒரு இது கிடையாது. இருந்தா அதை ஒரு டாபிக் ஆக்கி வச்சு நாங்க பேச வைப்போமே மக்களை, அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த பையன் சிஎம்மானதான் பிரச்சனை நம்மளுக்கு. டெபுட்டி சிஎம் ஆனது பிரச்சனை கிடையாது, நாளைக்கு சிஎம் ஆவார் இல்லையா அப்பதான் பிரச்சனை. ஆக மாட்டாங்க, ஆக சந்தோஷம்தான். இட் இஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். பிரைம் மினிஸ்டர் எப்படி சேலரி போகுது? அதே மாதிரிதான். பிரைம் மினிஸ்டர் சேலரி பிக்ஸ் பண்றது யாரு? பார்லிமெண்ட்.
சீஃப் மினிஸ்டர் சாலரி ஃபிக்ஸ் பண்றது யாரு? சட்டமன்றம். அதே மாதிரி தான் டெபுட்டி பிஎம் டெபுட்டி சிஎம்க்கு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே கொடுத்துக்குவாங்க. என்ன 30,000 சேர்த்து வாங்குவாங்க அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு ஸ்டாலின் சாரி அவர் என்ன உதயநிதி இந்த பையன் வந்துட்டு ஒரு எம்எல்ஏவா இருக்கும் போது வாங்கின சேலரி எவ்வளோ? 1,17,000 பெர் மந்த். அப்புறம் என்ன அப்படி இவர் மினிஸ்டர் ஆனா அப்படி என்ன மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அப்போ அவரோட சேலரி எவ்வளோ அப்படின்னா 1.35 lakh. ஸோ 1,35,000. இப்போ என்ன ஆயிட்டார் அவரு? டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. இப்போ 1,50,000 வாங்குவார். அவ்வளோதான் சேலரியில மட்டும்தான் இன்க்ரிமெண்ட் இருக்குமே தவிர மற்றபடி பெருசா பவர்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் இந்த சேலரி நம்பி வாழ்வாங்க இல்லையா அவங்க யோசிக்க வேண்டியது. இந்த சேலரி நம்பி தான்ப்பா என் பொழப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு என்னப்பா? ஓகே பிரான்ஸ் முடிஞ்சிருச்சு. எத்தனை கண்ட்ரி முடிஞ்சிருக்குது? 8. ரெண்டு கண்ட்ரி முடிச்சு பிரேக் போய்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டியூஷனை எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுனது 1947 டைம்ஸில். அப்போ இருந்த மக்கள் வேற, சட்டத்திட்டங்கள் வேற, இப்போ இருக்க மக்கள் வேற, லாஸ் வேற. அப்போது காலம் மாற மாற மக்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் என்ன பண்ணிகிட்டே வரணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டே வரணும். அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பழைய கான்ஸ்டியூஷனில் கொஞ்சம் என்ன பண்ணணும்? திருத்தம் பண்ணணும். திருத்தம் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கானதுதான் சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. செகண்ட் பாயிண்ட், அப்பர் ஹவுஸ் மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது. ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. They are elected by the MLAs of state. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து 18 பேர் போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏஸ் மொத்தம் 234. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இவங்களை போடுங்க, அவங்கள போடுங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த போஸ்ட் அதாவது ராஜ்யசபைக்கான போஸ்ட் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் போஸ்ட் மட்டும்தான். மக்கள் செலக்ட் பண்ண மாட்டாங்க, கட்சிக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிக்குவாங்க. கொடி படம் பாத்தீங்களா, வில்லன் யாரு? த்ரிஷா. த்ரிஷாக்கு என்ன போஸ்ட்ல இருக்கும் அந்த படத்துல? இருங்க நானே ஃபர்ஸ்ட் வந்து வரேன். தனுஷ் கொன்றுமா? தனுஷ்க்கு அப்புறம் அந்த பிளேஸ்க்கு திரும்ப எம்எல்ஏ யாரு வருவாங்க? யாரு? இன்னொரு தனுஷ் வருவாங்க, தனுஷ் தம்பி வருவா அப்படி, சரிங்களா? சோ அன்புதான் எம்எல்ஏ வாங்க. அன்பு எம்எல்ஏ ஆனதுக்கு நம்ம விஜயகுமார் என்ன பண்ண, த்ரிஷா கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ருத்ரா தான் உழைச்சிருக்குது, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்பாங்க. த்ரிஷாக்கா அப்போ உள்ள போகுது, தலைவரே எனக்கு இது பத்தாது, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு எம்பி போஸ்ட் கொடுங்க, நான் இன்னும் சிறப்பாக செயல்படுவேன்னு சொல்லும். உடனே அவரும் சரி இருந்தாப்பா ருத்ரா பரிச்சயத்துக்குப்பா அப்படின்பாங்க. இந்த அம்மாவும் டெல்லிக்கு போய் எம்பி ஆயிரும். மற்றபடி வேற எதுவுமே தெரியாது, தேவையில்லை. கச்சிக்குள்ளேயே பேசி கரெக்ட் பண்ணிட்டா போதும், டைரக்டா இந்த ஹவுஸுக்கு என்ன ஆயிடலாம், எம்பியா ஆயிடலாம். லோக்சபா இருந்தா மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் கேம்பெயினிங் பண்ணி காசு கொடுத்து காலில் விழுந்து நிறைய வேலை இருக்குது. பட் இந்த ஹவுஸில் எம்பியாக இருந்தால் பிரச்சனையே இல்லாத பாடு. மக்கள்கிட்ட போக தேவையில்லை, நேராக போகிறோம், அமித்ஷா காலில் விழுகிறோம் இல்லை மோடி காலில் விழுகிறோம், தலைவா நீங்கள் தான் எனக்கு கடவுள், முடிஞ்சு போச்சு போஸ்டிங். இங்கே தான் மக்கள் ஒவ்வொருத்தர் காலிலேயே விழுகணும். ஏன்னா லோக்சபா மக்களவை, நாம் ஓட்டு போடணும். சும்மா ஓட்டுருவோமா? கேட்போம். அவன் 1,000 ரூபா கொடுத்தா நீ 500 ரூபா தான் கொடுத்துருக்குற அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் கேள்வியா வரப்போகுது நம்மளுக்கு, இல்லையா? வேற என்ன கேள்வி கேட்ட போறோம் நம்ம பெருசா? நிக்கிறது யாரு, எந்த ஊருக்காரங்க, அவர் படிச்சுக்காரா படிக்கலையா, கடன் இருக்கா கடன் இல்லையா, கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கா இல்லையா, ஏதாவது கேஸ் கடைதான் பேசுறோமா? ஃபர்ஸ்ட் கேள்வியே எப்பா, நாங்க விசாரிச்ச வரைக்கும் அவன் 1,000 ரூபா தரேங்கிறான், நீ எவ்வளவு தருவ? அவ்வளவுதான் அவங்க பேசுற ஒரே கேள்விகள். அதே மாதிரி கேம்பெயினுக்கு வரும்போது ஆர்த்தி கலக்கி வச்சிடுறது, ஆர்த்தி எடுத்தா தட்டில் காசு போடுவாங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் காசு காசு காசு. அதனால்தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, இங்கிட்டு போகிறதே கிடையாது, நான் நேராக போகிறேன், அமித்ஷா காலில் மட்டும் விழுகிறேன்னு சொல்லிட்டு இங்கே விழுகிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவிலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருப்பா? நிர்மலா சீதாராமன். அவங்க என்ன ஹவுஸ் மெம்பரு? மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா.
இது வரைக்கும் எலெக்ஷன்ல நின்று மக்கள் செலக்ட் பண்ணதே கிடையாது அவங்களை. நாம நிக்கவே மாட்டோமே, டைரக்டா அங்க போய் ஒரே இடம் தான். அதாவது இவங்க வந்துட்டு முருகன் மாதிரி சுத்துறது உலகத்தையும் சுத்துறது, இவங்க பிள்ளையார் மாதிரி நேரா போய் அமித்ஷா சுத்தி காலில் விழுந்து காசை இது பண்ணிக்கிறது. எனிவேஸ் இப்படி போறதுதான் சேஃபும் கூட. ஏன்னா லோக்சபா எம்பினா பதவிக்காலம் 5 வருஷம் தான், இங்க 6 வருஷம். சம்பளம் வைஸ் பார்த்தாலும் ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வரும், அவ்வளவுதான் மேட்ரு. பட் 6 வருஷம் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் இருக்குல்ல, கேலி பண்ணிக்கலாம். இவங்க இந்த லோக்சபா இருந்துச்சு அப்படின்னா ஆட்சி சரியில்லாட்டி கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா இங்க ஆட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கம்பேர்ட் டு லோக்சபா, திஸ் இஸ் சேஃப். அப்பா கடைசி கண்ட்ரி ஜப்பான். ஏ நில்லு, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. எது நடந்தாலும் சட்டப்படி நடக்கணும். இப்ப ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்றீங்களா, அரெஸ்ட் பண்ணக்கு அப்புறமா என்ன பண்ணணும், 24 hours நிப்பாட்டணும் கோர்ட்ல. அப்புறமா அவங்க விசாரிப்பாங்க, குற்றம் சுமத்தப்பட்டவங்களையும் விசாரிப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களையும் விசாரிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் குற்றம் சுமத்தப்பட்டவங்களை விசாரிக்க பனிஷ் பண்ணக்கூடாது. கேட்பாங்க ஜட்ஜு, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, குற்றத்தை ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி அவங்க பக்கமும் கேட்பாங்க. ஸோ ரெண்டு பக்கம் நான் நியாயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும், தீர்ப்பு தரணும். அதுதான் ப்ரொசீஜர், அப்படித்தான் போகணுங்கிறது ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது எடுத்தது ஜப்பான் நாட்டில இருந்து தான். ஓகே, ஸோ நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் எல்லா கண்ட்ரில இருந்தும் காப்பி பண்ணி தான் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பெருமையா சொல்லியிருப்பாரு அம்பேத்கர். உண்மையாவே இது பெருமை தான், ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் எதெல்லாம் பெஸ்டா இருக்குதோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் பெஸ்ட் அது, ஆப்பிரிக்கால பெஸ்ட் இது அப்படின்னு சொல்லி 60 கண்ட்ரிக்கும் போய் 60 கண்ட்ரிலையும் எதெல்லாம் பெஸ்டா இருக்குதோ அதை எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க நம்ம இதுல. அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா படலையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை, ஏன்னா அது இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் பொறுத்து தான் மாறும். ஆனா அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு அதை உருவாக்குறதே பெரிய விஷயம். ஆமா நாங்க என்ன பண்ணிக்கிறோம், சூறையாடி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. டிரான்சாக்ட் பண்றது அப்படின்னா சூறையாடுறது. ஆமா எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தோம், நாங்க எல்லா பெஸ்டான ஆப்ஷன்ஸையும் கொண்டு வந்துதான் நாங்க உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு பெருமையாகவும் சொல்லுவாங்க. பிரேக் போலாம், 12:30 போறீங்க, 12:30 வந்துருங்க, 30 minutes போதும் இல்ல. செகண்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு, நமக்கு வந்து கண்டம் தாண்டிருச்சு. இனி இருக்கிற 15 பாயிண்ட்டுமே சிம்பிள் பாயிண்ட் தான், ஓவர் லைன் தான், பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சரிங்களா. ஓகே ஆன்லைன் பேட்ச் 12:30 வந்துருங்கப்பா.
ஏன்னா ஆன்லைன் பேட்சுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்குது, அவங்க அப்பறமாவோட ரெக்கார்டிங் மிஸ் பண்ணா பாத்துக்குவாங்க. சோ வில் ஸ்டார்ட் திஸ் தேர்ட் பாயிண்ட். ஆன்லைன் பேட்ச் இப்ப இருக்கவங்களுக்கு ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? Am I audible? ஆடியோ கேக்குதுங்களா? ஓகே, தேர்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம கிளாஸ் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னா தட் நீட்ஸ் யுவர் கோஆபரேஷன். ஸோ சொல்ற பாயிண்ட தெளிவா கேட்டுக்கங்க. தேர்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் வரப்போற எல்லா பாயிண்ட்லயும் ஒரு குவஸ்டின் கேட்டா, இதுவா அதுவா ரெண்டுல எது பெருசு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் ரெண்டும். புரிஞ்சுதுங்களா? ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் வரப்போற எல்லா பாயிண்ட்லயுமே இது பெருசா அது பெருசா இதுவா அதுவா அப்படின்னு ஒரு குவஸ்டின் கேட்டேன் அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் ரெண்டுமே. புரிஞ்சுதுங்களா? மாத்து கட்டல இல்ல இல்ல இதுதான் பெருசு இல்ல இல்ல அதுதான் பெருசுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், டாபிக் நான் இழுத்துட்டே போயிட்டு இருப்பேன். சோ ரெண்டுமே அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா டாபிக் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆன்லைன் பேட்ச் புரிஞ்சுதுங்களா? இல்ல சொல்ல வந்த மேட்டர் புரிஞ்சுதா? ரெண்டுமேன்னு சொல்லணும். ஓகே, பாட்டுங்க. தேர்ட் பாயிண்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ரொம்ப இறுக்கமா இருக்கா இல்ல ஃப்ரீயா இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி இருக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்? ரொம்ப இறுக்கமா இருக்கா இல்ல லூசா ஃப்ரீயா இருக்கா? சவுண்டா? என்ன ஆன்சரே வரல. அவ்வளவுதான், சீக்கிரம் செட்டில் ஆகுங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் போத் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள். எதை வச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷனை ரொம்ப இறுக்கம்னு சொல்றாங்க, எதை வச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷனை ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷனை கரெக்ஷன் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குதோ அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷனை ரொம்ப இறுக்கம்னு சொல்லுவாங்க. சோ எந்தெந்த கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குதோ அந்த கண்ட்ரி எல்லாமே ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். இல்லப்பா ஒரு சாதாரண ரூல்ஸ் மாதிரியே கான்ஸ்டிடியூஷனையே மாத்திக்கலாம் அப்படின்னா அது ஃபிளெக்சிபிள். ரூல்ஸ்லாம் அவ்வளோ கிடையாது, சும்மா பார்லிமெண்ட்டுக்கு போனோமா ஆக்டை பாஸ் பண்ணோமா கான்ஸ்டியூஷனை மாத்தணுமா அப்படின்னா அது வெறும் ஃபிளெக்சிபிள். ஸோ இந்தியாவில் இருக்கிறது ரிஜிடா ஃபிளெக்சிபிளா? ரெண்டுமே. சில இடங்கள்ல ரிஜிடாவும் இருக்கும், சில இடங்கள்ல ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும். அதனால ரெண்டும் கலந்த கலவை தான் இந்தியா. லாஸ்ட் பெஞ்ச். என்னாச்சு கன்ஃபியூஷனா? அட நைஸ் க்வெஸ்டின். மூணாவது பாயிண்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தோமா, இது மூணாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வரலீங்களா? ஓகே, இது மூணாவது பாயிண்ட். Fourth point. இப்ப யாருக்காவது எழுதுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா நீங்க எழுதலாம் வேண்டாம், குரூப்ல உங்களுக்கு நான் PDF போட்டு விட்டுறேன், பொறுமையா எழுதிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், புயல் வேகத்துல போகணும். நெக்ஸ்ட், நம்ம கான்ஸ்டிடியூஷன் கூட்டாட்சியை ஃபாலோ பண்ற நாடா இல்ல ஒற்றையாட்சியை ஃபாலோ பண்ற நாடா? ஆன்சர் ரெண்டுமே.
சோ ஒற்றையாட்சியும் இருக்குது கூட்டாட்சியும் இருக்குது. சொல்ல போனா கூட்டாட்சியை காட்டிலும் ஒற்றையாட்சி தான் அதிகமா ஃபாலோ பண்றோம். இருந்தாலும் என்ன பண்றது, மத்திய அரசு மாநில அரசு சொல்லி ரெண்டு கவர்மெண்ட் ஃபாலோ பண்றமே அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிக்கிறோம். சோ கூட்டாட்சி தான், ஆனா ஒற்றைத்தன்மை அதிகமா இருக்குது. ஒரு நாட்டை எதை வச்சு கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு 7 பாயிண்ட் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு கவர்மெண்ட் இருக்கும், மத்திய அரசு மாநில அரசு. நமக்கு இருக்குதா இந்தியாவில்? இருக்குது. செகண்ட் பாயிண்ட், சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த நாட்டில் சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருக்கும், யாருக்கு இருக்கும், கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கும். ஸோ அந்த நாட்டில் சுப்ரீம் பவர் கஷ்டம் இருக்கும். நம்ம நாட்டில் யாருக்கு பவர் ஜாஸ்தி? நம்ம நாட்டில் கான்ஸ்டிடியூஷனுக்கு தான், பிகாஸ் நம்ம ஃபாலோ பண்றது எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். ஸோ அங்க சுப்ரீம் பவர் யாருக்கு தான் இருக்கும், கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும். அப்ப செகண்ட் பாயிண்ட் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இறுக்கமா இருக்கணும், ரிஜிடா இருக்கணும். இருக்குதா இந்தியாவில்? இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள்ல கான்ஸ்டியூஷனை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். அப்போ தேர்ட் பாயிண்ட்டும் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. ஃபோர்த் பாயிண்ட், ஜுடிஷியரி ரொம்ப சுதந்திரமா இருக்கணும். இருக்காங்களா? இருக்காங்க, ஜாலியா சுதந்திரமா இருக்கிறாங்க. அப்ப இந்த பாயிண்ட் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. கான்ஸ்டிடியூஷனை எழுதி வச்சிருக்கணும். எழுதி வச்சிருக்காங்களா? வச்சிருக்கணுமே, இவ்வளவு பெரிய குண்டு புஸ்தகம் வச்சிருக்கிறோம்ல. அப்போ இந்த பாயிண்ட் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. ரெண்டு ஹவுஸ் இருக்கணும் பார்லிமெண்ட்ல. ரெண்டு ஹவுஸ் இருக்குதா? இருக்குது, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. சோ ரெண்டு ஹவுஸ்மே இருக்குது. அதிகாரத்தை பிரிச்சுக்கிறது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம அதிகாரங்களை பிரிச்சுக்கிறோம். இந்தாப்பா இதை நீ பாத்துக்க, இதை நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயத்த சேர்ந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்தை பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப இந்த 7 பாயிண்ட்டுமே இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுதா? ஆகுதா ஆகலையா? ஆகுது. அப்ப இந்தியாவை என்ன சொல்லலாம், கூட்டாட்சி ஃபாலோ பண்ற நாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இந்தியா ஒரு கூட்டாட்சியை ஃபாலோ பண்ற நாடுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட், எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் ஒற்றையாட்சியில வரும்னு பார்ப்பாங்க. ஸோ ஒற்றையாட்சியை ஃபாலோ பண்ற கண்ட்ரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் ஒன்னே ஒன்று தான் இருக்கும். இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தனியா ஒன்று இருக்கும். அது போக ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா தனக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. மெக்சிகன், லாஸ் ஏஞ்சலஸ், நியூயார்க், வாஷிங்டன் டிசி, டெக்சஸ், இந்த மாதிரி 50 ஸ்டேட்டுமே தனித்தனியா அவங்களுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனை. அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா அது ஜூவல் கான்ஸ்டிடியூஷன். பட் நம்ம நாட்டில் இந்தியா பூரா சேர்த்து ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான். அப்ப இது இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. செகண்ட் பாயிண்ட், ஒற்றை குடியுரிமை. இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. அப்படின்னா என்ன அப்படின்னு, இந்தியா ஃபுல்லா சேர்த்து ஒரே ஒரு குடியுரிமை தான், தனித்தனியா ஸ்டேட்டுக்கெல்லாம் குடியுரிமை கிடையாது. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன். அப்பப்போ என்ன பண்ணிக்கலாம், கான்ஸ்டிடியூஷனை ஈஸியா மாத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் பண்ண முடியும் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஃபோர்த் பாயிண்ட், ஒருங்கிணைந்த நீதித்துறை. இது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டர் ஆக்குறது, எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கிறது. இப்ப நீங்க உங்க ஒரு சொத்து கேஸ் போடணும், இப்ப எங்க போய் கேஸ் போடுவீங்க நீங்க? ஸ்டார்டிங் எங்க போவீங்க ஒரு கேஸ் போடுறதுக்கு? எங்க போவீங்க? அதான் எந்த கோர்ட்டுக்கு போவீங்க? இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல வாழ்றீங்கப்பா, எந்த கோர்ட்டுக்கு போவீங்க? நேரா நேரா அங்கதானே போவீங்க. சோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போவீங்க, அங்க ஒரு தீர்ப்பு தராங்க, உங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்பீல் வாங்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போவீங்க, அங்கேயும் சேம் தீர்ப்பு தராங்க, உங்களுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க.
அங்கேயும் பிடிக்கல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு சாதாரண கேஸை அந்த நாட்டில் இருக்கிற குட்டி நீதிமன்றத்திலிருந்து பெரியாள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, டீல் பண்ண முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் இந்திய நீதித்துறைன்னு சொல்கிறாங்க, ஜுடிஷியரி. அப்போ எப்படி இருக்குது, எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு இருக்குது. இந்த கேஸ் இவங்களும் விசாரிக்கலாம், அவங்களும் விசாரிக்கலாம். இந்த மாதிரி என்னது, ஒரே கேஸ் இந்தியாக்குள்ள மாறி மாறி போய்க்கலாம். அப்ப என்னன்னா, காரணம் என்ன, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதனாலதான் இந்த கேஸ எல்லாம் விசாரிக்க முடியுது. அப்ப ஃபோர்த் பாயிண்ட்டும் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, ஸ்டேட் கவர்னர்ஸ் அப்பாயிண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை பத்தி அப்பவே பேசியாச்சு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல எது கொண்டு வரதா இருந்தாலும் கவர்னர்ஸ் வேணும். ஆனா அந்த கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது யாரு, மத்திய அரசு. ஸோ மத்திய அரசுக்கு ஃபேவர் பண்ற ஆளுங்களை தான் தேடி பிடிச்சி கவர்னரா போடுவாங்க. நெக்ஸ்ட், ஆல் இண்டியா சர்வீசஸ். எதெல்லாம் வரும் ஆல் இண்டியா சர்வீஸ்ல? ஆல் இண்டியா சர்வீஸ் எதெல்லாம் வரும்? என்னப்பா எப்போ அகில இந்திய குடிமை பணிங்கிறது எது? யூபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசுக்கான பணிகள். நான் கேக்குறது அகில இந்திய குடிமை பணி, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ். மூணே மூணு தான். நோ, ஆல் இண்டியா சர்வீஸ் எது? சொல்லுங்க. யூ கேரி ஆன். எங்க சத்திரமா கீழே விழுகும், எதுக்கு? இப்ப உண்மையாவே நீங்க தெரிஞ்சு தெரியாம இருக்கிறீங்களா, இல்ல சொல்லாம அடமண்டா இருக்கிறீங்களா? இருங்க, ஆன்லைன் பேட்ச் ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பாக்கலாம். அப்பா ரெண்டு வந்துருச்சு, இன்னும் ஒண்ணு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இதுக்கே நீங்க இவ்வளவு திணறீங்கன்னு தெரியலையே, தெரிஞ்சுதான் சொல்லாம இருந்தீங்களா? ஓகே, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஐஏஎஸ்னா என்ன? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், நிர்வாகத்துக்கான பொறுப்பு அவங்களுக்கு தான். ஐபிஎஸ்னா என்ன? இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஐஎஃப்எஸ்னா என்ன? இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ வன வேணாம் விட்டலாம். வன சேவையா, வன பாதுகாப்புங்கிறது வேற. எனிவேஸ் ஃபாரஸ்ட்ல போய் சர்வீஸ் பண்றதான்ப்பா ஃபாரஸ்ட் சர்வீஸ். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஐஎஃப்எஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் நினைச்சுக்கிறாங்க. அது ஃபாரின் சர்வீஸ் கிடையாது, ஐஎஃப்ஓஎஸ் தான் ஃபாரின் சர்வீஸ். ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த மூணு மட்டும் எதுக்காக ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம் நடத்துறது யூபிஎஸ்சி. வனத்துறை வாச்சுக்கங்க, நோ பிரச்சனை. எக்ஸாம் நடத்துறது யூபிஎஸ்சி, ட்ரைனிங் கொடுக்கறது யூபிஎஸ்சி, அதுக்கப்புறமா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி சேலரி கொடுக்கறது எல்லாமே மத்திய அரசு தான். ஆனா இவங்க எங்க போஸ்டிங் போடுவாங்க, இவங்க எல்லாத்தையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்ல போடுவாங்க. மத்திய அரசு கால்ஃபர் பண்ணி, மத்திய அரசு எக்ஸாம் வச்சு, மத்திய அரசு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி, மத்திய அரசே ட்ரைனிங்கும் கொடுத்து, மத்திய அரசே சேலரியும் கொடுத்தா கூட இவங்க ஒர்க் பண்ற பிளேஸ் டிஸ்ட்ரிக்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது போக ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. அப்ப மத்திய அரசு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றதுனால இந்த மூணு பேத்தையுமே என்ன சொல்லுவாங்க, ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்லுவாங்க. சடனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு சர்வீஸ்க்கு போடலாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி சேர்மனாவும் போடலாம். ஸ்டேட் சர்வீஸ் நாளைக்கு இல்லப்பா நீ வான்னு கூப்பிட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராவும் மாத்தலாம். இந்த மூணு போஸ்ட் எதுக்கு, ஆல் இண்டியா லெவல்ல எல்லா போஸ்டுக்கும் தகுதி வாய்ந்தவங்க. சோ இந்த மூணு போஸ்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க ஆல் இண்டியா சர்வீஸ்னு சொல்லுவாங்க.
யூபிஎஸ்சில இந்த மூணு போஸ்ட் தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு போஸ்ட் மட்டும்தான் ஆல் இண்டியா சர்வீஸ், மற்ற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான மட்டும் சர்வீஸ். ஸோ இதுவும் இந்தியாவில் இருக்குது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸும் நம்ம நாட்டில் தாராளமாக இருக்குது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் நம்ம நாட்டில் தெளிவாக இருக்குது. லாஸ்டாக ஸ்ட்ராங்கான சென்டர், மத்திய அரசுக்கு அதிகாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த 9 பாயிண்ட்டுமே இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுதா ஆகலையா? எல்லா பாயிண்ட்டும் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. இங்கே பார்த்தா இங்கேயும் 7 பாயிண்ட் இந்தியாவுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ மத்திய அரசுக்கான கூட்டாட்சிக்கான எல்லா பாயிண்ட்டுமே மேட்ச் ஆகுது, ஒற்றையாட்சிக்கான எல்லா பாயிண்ட்டும் மேட்ச் ஆகுது. அப்ப இந்தியாங்கிறது கூட்டாட்சியா ஒற்றையாட்சியா? ரெண்டும். ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு டவுட் சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கீ ஆன்சர் கொடுத்தாச்சுல, க்வெஸ்டினுக்கு முன்னாடியே கீ கொடுத்தாச்சுல்ல இதுதான் ஆன்சர் அப்படின்னு அப்புறம் யோசிக்கிறீங்க. ரெண்டுமே ஒற்றைத்தன்மை கொண்ட கூட்டாட்சி. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுல, நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாமா? ஸோ இந்தியா ஃபாலோ பண்றது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, பாராளுமன்ற வடிவம். இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தாச்சு, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு. இருந்தாலும் இதுக்கு வேற சில பேர்கள்லாம் இருக்குது, அந்த பேர் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. அது ஏன் வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல்னு சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு பேரு வெஸ்ட் மின்ஸ்டர் பார்லிமெண்ட். நம்ம நாட்டில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை காப்பி அடிச்ச கண்ட்ரி எது? பிரிட்டிஷ் தான். சரி, எதுக்கு அந்த கதை மட்டும் காப்பி அடிக்கணும்? அடிக்கிறது அடிக்கிறோம், பேரையும் அடிச்சிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், பேரையும் சேர்த்து காப்பி அடிச்சிருக்கிறோம். ஸோ இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறதும் அதே வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் தான். ரெண்டாவது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்ற பேரும் இருக்குது, அதாவது பொறுப்புள்ள அரசு அப்படிங்கிற பேரும் இருக்குது. வெஸ்ட் மின்ஸ்டர் மாடலுக்கு தமிழ் மீடியம் அப்படி எழுதிக்கங்க, வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல் தான், ஏன்னா இது லண்டன்காரை வச்ச பேர், அதுக்கு தமிழ் அர்த்தம் கிடையாது. ஸோ வெஸ்ட் மின்ஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, பொறுப்புள்ள அரசுன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு கவர்மெண்ட்டை எப்போ பொறுப்புள்ள கவர்மெண்ட் சொல்லுவாங்க? ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம் பேசலாம், இப்படியே பேன் உட்கார்றதுக்கு பேசலாம் ஏதாவது. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னா
மேம் உங்க வாய்ஸ் கேக்கலிங்க மேம். மேம் மேம் உங்க வாய்ஸ் கேக்கலிங்க மேம். இப்போ ஓகேங்களா? மேம் கேக்குதுங்க மேம். ஓகே மேம். ஓகே. சரி, ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் எப்போ மக்கள் மூலமா எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அப்படி ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் தான் பொறுப்புள்ள கவர்மெண்ட். ஏன்னா மக்கள் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது. ஸோ மக்களே செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த பையன் பொறுப்பான பையனா தான் இருப்பான் அப்படின்னு நம்புறாங்க. அண்ட் லாஸ்டா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கேபினட் கவர்மெண்ட், அமைச்சரவை அரசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா முக்கிய முடிவுமே அந்த அந்த குரூப் தான் எடுப்பாங்க கேபினட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, பார்லிமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டு. நம்ம நாட்டில் ரெண்டுல எது பவர் ஜாஸ்தி, பார்லிமெண்ட்டுக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கா? அந்த குச்சி எடுங்க, நான் படிப்படியா சொல்றேன். கேள்வி கேட்டா போத்துன்னு சொல்லுங்க, ரெண்டுக்குமே சொல்லணும். ஒரு ஆர்வ குளர்ல இது அதுன்னு சொல்லக்கூடாது, சொன்னா சொல்லலையா? அப்படி நீங்க இழுத்துட்டு போக போக நான் கிளாஸ் எழுத்துட்டே போயிட்டு இருப்பேன். ஸோ பார் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டுல பவர் ஜாஸ்தி, ரெண்டுக்கு பவர் ஜாஸ்தி. பட் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட்டை போட்டு இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லி டீலிங் போட்டுக்குவாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் நினைச்சா பார்லிமெண்ட் கொண்டு வர்ற சட்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எப்பா இதெல்லாம் சட்டமா அப்படின்னு சொல்லி தூக்க முடியும். பிகாஸ் they have review system, judicial review மூலமா பார்லிமெண்ட் கொண்ட சட்டங்களை இது செல்லாதுப்பா கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்க முடியும். அப்படி தூக்கிட்டா கேள்வி கேட்கவே முடியாது யாராலையும். போய் சிம்பிளா முடிப்பாங்க, இதெல்லாம் சட்டமா, இந்த ஆக்ட் வந்துச்சுன்னா பார்லிமெண்ட், இந்த ஆக்ட் வந்துச்சுன்னா மக்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆக்டா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் நினைச்சா தூக்க முடியும். அட் த சேம் டைம் பார்லிமெண்ட் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டையே தூக்க முடியும் இல்லையா? ஏன்னா தே ஹாவ் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டமியற்ற அதிகாரம் வச்சிருக்கிறாங்க. அவங்க நினைச்சா இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டால பார்லிமெண்ட் தீர்ப்புகளுக்கு சாரி பார்லிமெண்ட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் போட முடியுமா? முடியாதா? தே கேன். என்னது இப்போ பிரச்சனை? இப்ப சொல்றாங்க, இப்ப நான் நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்ப பார்லிமெண்ட் முடிவு பண்றாங்க. சோ பார்லிமெண்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டால பார்லிமெண்ட் சட்டங்களை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு லா கொண்டு வராங்க. உடனே இவன் என்ன பண்ணுவான், இந்த லா சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னு சொல்லி இவன் தூக்குவான். சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன பண்ணுவாங்க, அடிச்சுக்குவாங்க. ஸோ எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஜாலியா இருக்கும். ஸோ பார்லிமெண்ட் நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டோட எந்த இதனா மாத்த முடியும். அண்ட் தே கேன் அமெண்ட் மேஜர் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன்ல சில பகுதியை தவிர மிச்ச பகுதி என்ன பண்ணிக்கலாம், அவங்க மாற்றம் பண்ணிக்கலாம். நாளைக்கே 465 ஆர்டிகல்ஸ்ல 60 மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் 400 தூக்குறாங்கன்னா கேட்க முடியும் நினைக்கிறீங்க உங்களால? கேட்கவே முடியாது. ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் மூலமா பாதுகாப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த ஆர்டிக்கலை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச ஆர்டிக்கல் தூக்கணும்னா நம்மளால கேட்கவே முடியாது. பிகாஸ் பார்லிமெண்ட் ஹேவ் த பவர் டு அமெண்ட் த மேஜர் போர்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர் ஜாஸ்தி, பார்லிமெண்ட்டுக்கும் பவர் ஜாஸ்தி, ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஒற்றுமையா போகணும். சிந்தசிஸ், சரிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், நாட்டை டெவலப் பண்ணலாம். நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒதுங்கி நிக்கிறாங்க. பட் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு. எங்கேயாவது உங்களை போய் எக்ஸாம்லயோ இல்ல இன்டர்வியூலயோ கேட்டாங்கன்னா
ஆர்வக்கோளால் சொல்லக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்ம மைண்ட் அப்படியே ட்ரெயின் ஆகி வந்திருக்குது, சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி அந்த பேர்ல சுப்ரீம்ன்ற வார்த்தை வேற இருக்குதா, நமக்கு அதுலயே மைண்ட் ட்ரெயின் ஆயிடும். எக்ஸாம்லயோ இல்ல வேற எங்கேயும் கேட்டாங்க அப்படின்னா டபக்குனு வழி ஆன்சர் வந்துடும், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவா அதுவான்னு எப்ப கேட்டாலும் உங்க ஆன்சர் ஷுட் பி போத், ரெண்டுக்கும் தாங்க அப்படின்னு முடிச்சிடணும். இப்ப இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? சிக்ஸ்த் பாயிண்ட், செவன்த் பாயிண்ட் போலாமா? சப்போஸ் இன்னைக்கு 17 பாயிண்டையும் முடிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்தியாவுடைய நீதித்துறை சுதந்திரமா இருக்குதா இல்ல ஒருங்கிணைஞ்சிருக்குதா? ரெண்டும் இல்லையா, வேலை மிச்சம். உங்களுக்கே தெரியும் சுதந்திரமானதுனா என்ன அப்படின்னு. இன்டகிரேட்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண, என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, இந்த மூணு கோர்ட்டுமே ஒரு கேஸ விசாரிக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா அது ஒருங்கிணைஞ்சிருக்கிறதுனால தான். ஸோ இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டீங்கன்னா சுதந்திரமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒருங்கிணைஞ்சும் இருக்குது. அப்போ ஆன்சர் போத். இதுக்கப்புறம் வர்ற பாயிண்ட்லாம் சும்மா எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா இதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். அடிப்படை உரிமை மட்டுமே 3-4 கிளாஸ் போகும், அதனால இப்போதைக்கு சும்மா ஹெட்டிங்கை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இதை பத்தி பெருசா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிப்படை உரிமைகள் இந்தியா இருக்குது, பிகாஸ் நிறைய கண்ட்ரியோட இது பாத்துட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணவே இல்லை, மறந்துட்டாங்க. சில கண்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, ஆனா புரியாத மாதிரியே வச்சிருப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா டீட்டெயில்டா கான்ஸ்டிடியூஷன் ஆட் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஈவன் தோ நம்ம வந்துட்டு நமக்கே தெரியும் அடிப்படை உரிமை காப்பி பண்ண கண்ட்ரி எதுப்பா, எந்த பண்ணி காப்பி அடிச்சிருக்கோம்? அமெரிக்கா. சோ யுஎஸ்ஏ பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், காப்பி அடிச்சிருக்கிறோம். யுஎஸ்ஏவை பார்த்து காப்பி அடிச்ச போதிலும் கூட யுஎஸ்ஏவை காட்டிலும் இந்தியாவோடது தான் டீட்டெயில்டா இருக்கும். இது நமக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. காப்பி அடிச்சிருந்தா கூட, அதுவும் யுஎஸ் பார்த்தே அடிச்சிருந்தா கூட, யுஎஸ் விட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற உரிமைகள் ரொம்ப டீட்டெயில்டாவும் எலாபரேட்டாவும் இருக்கும். இது வந்து அதை பத்தின பேசிக் பாயிண்ட்ஸ் தான். இது நீங்க இப்பதைக்கெல்லாம் எழுதிக்க வேண்டாம், ஏன்னா இதை பத்தி, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பின்னாடி தனியா ஒரு கிளாஸே இருக்குது, அடிப்படை உரிமைகள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் அது கிளாஸ் இருக்கும். ஸோ குறைஞ்சது 4 கிளாஸாவது தேவைப்படும் இதை பத்தி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 12 இருந்து 35 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்த்துட்டு போவோம். ஸோ அதுக்கு தனியார் கிளாஸ் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து PDF பார்க்கும்போது சும்மா இந்த 4 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, ஏதோ கொடுக்குறமே கொடுத்து வச்சிருக்கிறேன், மற்றபடி அதை அங்கே பார்த்துக்கலாம். சேம் DPSP-யும் அப்படித்தான், நம்ம கான்ஸ்டியூஷன்ல நமக்குன்னு சொல்லி DPSP இருக்குது, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வரும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எப்படி அடிப்படை உரிமை வந்துட்டு மக்களுக்கானதோ அதே மாதிரி இது கவர்மெண்ட்டுக்கானது, மக்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணிக்கணும், கவர்மெண்ட்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதோட பேசிக் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, இது வழக்கம் போல தான், நீங்கள் அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள், இதுவும் அப்படித்தான் பார்த்தீங்களா. 10 பாயிண்ட் முடிச்சிட்டோம் நம்ம, இன்னும் 7 பாயிண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் மட்டும் முடிச்சிட்டோம்னா மற்ற இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் டர்ன்னு ஓடிடும். சரி, அடிப்படை கடமைகள் நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்க ஃபாலோ பண்ற ஏதாவது ஒரு கடமை சொல்லுங்க, இந்த கடமைய நான் என் நாட்டுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் அப்படிங்கிறது, அது குட்டி குட்டியா கூட இருக்கலாம், எனிதிங் சொல்லுங்க.
ஓகே, நேஷனல் கூட எஞ்சி நிப்பீங்க நீங்க, வெரி குட். இன் ஆல் கேசஸ் எப்ப போட்டாலும் எங்க போட்டாலும் எஞ்சி நிப்பீங்களா? இது எஞ்சி நின்றுவீங்க, வெரி குட். மத்தவங்க நீங்க ஃபாலோ பண்ற எது, ஏதாவது குட்டி குட்டி கடமை கூட சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் பட் ரூல்ஸ் நீங்க மீறாம இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் பேட்ச் நீங்களும் சாட்ல சொல்லலாம், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கடமை என்ன அப்படிங்கிறது. இப்போ கேக்குதுங்களா? Am I audible now? பேசுங்க. கேக்குதுங்க மேம், கேக்குதுங்க மேம். ஆ ஓகேப்பா. நான் வந்து குப்பையெல்லாம் ரோட்ல போட மாட்டேன், குப்பை டஸ்ட்பின்ல தான் போடுவேன் அப்படிங்கறதே பெரிய விஷயம் தான் இப்பெல்லாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் குழந்தைங்க கூட தெளிவா இப்ப எல்லாம் குப்பை கீழே போடுறது கிடையாது, எடுத்து பேக்ல ஓரமா வச்சுக்கிட்டு டஸ்ட்பின்ல போடுறாங்க. இந்த வளர்ந்த அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ற வேலைதான். அதுவும் பஸ் இப்படி நின்றுச்சுன்னா சைட்ல போக பயமா இருக்குது, ஏன்னா எப்ப எது எங்க விழுகும் தெரியாது. சோ நின்றுட்டு இருக்க பஸ்லயோ போயிட்டு இருக்க பஸ்லயோ சைட்ல போறதுக்கும் அவ்வளவு பயமா இருக்கும். எனக்காக ஏதாவது எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா?
பண்ணது இல்ல. நானும் ஜஸ்ட் மிஸ்ல போய் இருந்திருக்கிறேன். என்னப்பா ஓகே பண்ணிக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அது வேற. ஆனா எட்டி பாருங்க உள்ள இருக்கிறவங்க நல்லா பெரியவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட வேஸ்ட் அசால்ட்டா கீழே போட்டு போறது, சாப்பாடை வேஸ்ட் பண்றது, தண்ணியை வேஸ்ட் பண்றது, இது எல்லாமே பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே நீங்க நாட்டுக்கு பண்ற பெரிய புண்ணியம். வேற ஏதாவது இந்த மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் சொல்லுங்க. என்னங்க டாக்ஸ் தான் ப்ராப்பரா கட்டுறீங்க, வெரி குட். நீங்க சொல்லிட்டாங்களா டாக்ஸ் சொல்லான்ட்டு இருந்தீங்களா? வேற இந்த பாயிண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா பண்ணல நாட்டுக்காக. ஓகே பாய்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க நீங்களும் சொல்லணும் இன்னும். ஓகே டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்புறம் தான் வாங்குனீங்க இல்ல அது கூட தரவும் மாட்டாங்க உங்களுக்கு, கொடுக்கவும் மாட்டாங்க நீங்க போனீங்கன்னா. அவங்க லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க லைசன்ஸ் வாங்கணும்னு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் கேட்பாங்க, ஏஜ் கொடுத்தா லைசன்ஸ்க்கு எடுத்து பண்ணுவாங்க. ஓகே ஓ அப்படிதான் ஓட்டுறீங்க, வெரி குட். நீங்க இன்னும் சொல்லல தம்பி, நாட்டுக்காக நீயும் சொல்லல, நீங்களும் சொல்லல, போயிட்டு நாட்டுக்காக பண்ற கடமை என்ன? சரி ஓகே அடிப்படை கடமைகள் நம்ம நாட்டுல இருக்குது, அதை பத்தி சில பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அது நீங்க அப்புறமா எழுதிக்கங்க, இப்ப எழுத வேண்டாம். இல்லைன்னா ஏன்னா தனியா ஒரு கிளாஸ் இருக்கு நமக்கு அடிப்படை கடமைகளுக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு, டிபிஎஸ்பிக்கு, இந்த மூணுக்குமே தனியா நமக்கு ஃபியூச்சர்ல கிளாஸஸ் இருக்குது. அதனால இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாம போயிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்ப மத்த பாயிண்ட் எல்லாம் பின்னாடி கிடையாது கான்ஸ்டியூஷன்ல, சோ இப்ப இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. என்ன அர்த்தம் மதச்சார்பின்மை அப்படின்னா? எம்மதம் சம்மதம், வெரி குட். வேற ஓகே எல்லாம் ஈக்குவலா பாக்குறது. வேற ஓகே யாருக்கு எந்த மதம் பிடிச்சிருக்குதோ அத ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற பிடிச்ச மதத்துல பொண்ணு எடுத்துக்கலாம். ஏ ஃபர்ஸ்ட் நீங்க பொண்ண பாப்பீங்க, அதுக்கப்புறம் தான் உங்க இந்த மதம்னே தெரியும். ஓ நம்ம தான் ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்க்க முன்னாடி பர்தா பாத்துட்டோமே இல்லையா? சரி ஓகே நீ முடிவோட தான் இருக்கிற. செக்யூலர் ஸ்டேட், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு சொல்லி தேசிய மதம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் மத்த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்தந்த நாட்டுல வாழ்ற அதிகபட்சமான மக்கள் எதை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மதத்தை என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க தேசிய மதம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் என்ன நாடுப்பா? ஈராக், பாகிஸ்தான், பூட்டான் புத்த மதம், நேபாள் ஹிந்துஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் எந்தெந்த மத சார்ந்த பீப்புள் அதிகம் வாழ்கிறாங்களோ அந்த மதத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேப்பா எங்கள் நாட்டில் வாழ்கிற மக்களில் முக்கால்வாசி பேர் ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ நாங்கள் ஒரு ஹிந்து நாடு. எங்க நாட்டுல வாழ்ற முக்காவாசி பேரு புத்த மதம் ஃபாலோ பண்றாங்க, சோ நாங்க ஒரு புத்த நாடு அப்படின்னு சொல்லாம இந்த என்ன பண்றாங்க, எங்களுக்குன்னு சொல்லி தேசிய மதமே கிடையாது போயா அப்படின்ட்டாங்க. பத்தாவதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லா ரிலீஜியனுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறோம், ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கவர்மெண்ட் சைடுல என்ன பண்றாங்க, எல்லா மதத்துக்குமே கிறிஸ்டியனோ ஹிந்துவோ முஸ்லீமோ பார்சியோ சீக்கோ புத்தமோ ஜெயினிசமோ யாரும் சரி, ஒரு மதத்துல 100 பேர் இருக்கலாம், இன்னொரு மதத்துல 1000 பேர் இருக்கலாம், இன்னொரு மதத்துல 10 கோடி பேர் இருக்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சேம் ஸ்டேட்டஸ் தர்றோம் அப்படிங்கறதுதான் இந்தியா ஃபாலோ பண்ற மதச்சார்பின்மை அப்படிங்கிறாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா செக்யூலரிஸ்ட் தான் ரெண்டா பிரிப்பாங்க,
அடரா இங்க இருக்குதா எல்லா பாயிண்ட்டுமே, தம் கட்டி எழுதுனே. சரி ஓகே, இப்ப என்ன அப்படின்னா செகுலரிசத்தை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ். இந்தியா ஃபாலோ பண்றது பாசிட்டிவா நெகட்டிவா? அது கிடையாது, ஹெட்டிங்ல மட்டும்தான் போத் வரணும், இங்க வந்து தனியா தான் இருக்குது. இந்தியா ஃபாலோ பண்றது பாசிட்டிவ் அப்ரோச். ஏன்னா என்ன பண்றாங்க, எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவலா சப்போர்ட்டும் பண்றாங்க. இப்ப இதே இது நெகட்டிவ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அமெரிக்கா ஃபாலோ பண்றது வச்சுக்கலாம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் அப்படிங்கறது தனி, மதம் அப்படிங்கிறது தனி. அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கறது தனி, மதம்ங்கிறது தனி. மதத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் அதை கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்க கூடாது. கேப்பா நீ யாரு? ஐ எம் பிரசிடென்ட். பிரசிடென்ட் போய் அந்த வேலையை பாடுறா, இங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த நாட்டுல கவர்மெண்ட்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. ஏன் மதம் சம்பந்தமா கலவரம் வருது, அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுட்டு சாவுறாங்க அப்படின்னா கூட கவர்மெண்ட்ல இருந்து யாரும் போய் கேட்க முடியாது. சிம்பிளா கேட்பான், நீ கவர்மெண்ட் தானே, உனக்கு மதம் கிடையாது தானே, நீ எதுக்கு வந்து கேக்குற, கெட் அவுட் அப்படின்பான். அப்ப அங்க இதெல்லாம் யாரு கேட்பாங்க அப்படின்னா, யார் கேட்பாங்க, ஜுடிஷியரி கேட்பாங்க, நீதித்துறை. பிகாஸ் நம்ம பார்த்தோம் அமெரிக்கா ஃபாலோ பண்றது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்குதா? ஸோ அந்த நாட்டில் கவர்மெண்ட்டு தனி, மதம் தனி, ஜட்ஜுக தனி, மூணும் மூணு ரகம் தனித்தனியாக போவாங்க. அப்போ இங்கே இவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் இவங்க தான் கேட்பாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒருவேளை இந்தியாவில் மட்டும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு. மதம் சம்பந்தமா நீ என்னவனா பண்ணிக்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற நியூஸ் மட்டும் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்னென்ன மாறும் யோசிச்சு பாருங்க. ஒட்டு மொத்தமா இந்தியாவுடைய அந்த இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்து வச்ச எல்லாமே போயிடும். நெகட்டிவ்னு மாறணும்னா இத்தனை வருஷமா வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாக்குள்ள பல ஜாதிகள் வாழ்றாங்க, பல மதங்கள் வாழ்றாங்க, பல மொழிகள் வாழ்றாங்க, கலாச்சாரம் மாறுபடுது, பண்பாடு மாறுபடுது, உணவு பழக்கம் மாறுபடுது, திருவிழா மாறுபடுது, இத்தனை மாறுபட்டாலும் எல்லாருமே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொடியேற்ற நாளைக்கு போயிடுவோம், எல்லாரும் இந்தியான்னு சொன்னா ஒற்றுமை ஆயிடுவோம்னு சொல்லி இருக்கிற அந்த ஒரு பெருமை போயிடும். ஏன்னா உலகத்துல மத்த எந்த கண்ட்ரிக்குமே இவ்வளவு வேற்றுமை கிடையாது. இவ்வளோ ஒரு அதாவது மதம் எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை மதம் வாழ்றீங்களா, மொழினா இத்தனை மொழி பேசுறீங்களா, ஆனா போங்கடா அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க அமெரிக்காக்கு போய் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்க, அங்க மதம் ஆயிரம் இருந்துட்டு போகட்டும், ஆனா மொழி யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ் மட்டும்தான், வேற அங்க பேசுறதுக்கு மொழியே கிடையாது. இப்ப நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கன்னா பிரெஞ்சு பேசுவாங்க, ஸ்பானிஷ் பேசுவாங்க, பட் அவங்க கவர்மெண்ட் லாங்குவேஜ் எது, பிரெஞ்சு, பிகாஸ் அது பிரான்ஸ் கண்ட்ரி. நீ ஸ்பானிஷ் பேசணுமா, ஸ்பெயினுக்கு போ அப்படின்றமா சிம்பிளா. ஓகே, ஸோ அங்க நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்தியாக்கு யோசிச்சுப்பாங்க டைவர்சிட்டிய எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கல்ச்சர் எவ்வளோ மாறும்னு யோசிச்சு பாருங்க, அசால்ட்டா மாறும். சாப்பாடு, பேசிக்கா சாப்பாடு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க சாப்பிட்டுட்டு வேற எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஓடி வந்துருவீங்க. சீரியஸ்லி ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க பெங்களூர்லாம் போனீங்கன்னா சாம்பார் அப்படியே அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும், பிளடி ஸ்வீட் அப்படின்ற மாதிரி தான். அவ்வளோ அதுவும் ரெண்டு இட்லிக்கு சாம்பார் ஊத்தி நம்ப நம்ப கொடுத்துருப்பாங்க, ஆனா அது இனிக்கும். அதுதான் பெங்களூர் சாம்பார், இனிக்கும். யாராவது கேரளா போய் பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? மலபார் பிரியாணி இல்லாம நார்மல் பிரியாணி, மலபார் பிரியாணி சொல்லல, மலபார் பிரியாணி அது வந்து ஜிஐ டேக், அது அது சூப்பரா பண்ணுவாங்க. நார்மல் பிரியாணி என்னங்க, ஒயிட்டா வெள்ளவெளேர்னு இருக்கும், நல்லா இருந்துச்சா? அண்ணாஸ் பைனாப்பிள் எல்லாம் போட்டிருந்தாங்க பிரியாணியில. ஏ உனக்கு என்ன, அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுறாங்க, எனக்கு தான் பிடிக்கல. பட் எனிவேஸ் பைனாப்பிள் எல்லாம் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. உலகத்திலேயே பிரியாணிக்கு அப்பளம் ஊறுகாய் கொடுத்தது அங்கதான் பார்த்தேன் நானு. ஊறுகாவும் அப்பளமும் கொடுப்பாங்க சைடிஷ் நாங்க போயிட்டு கெபாப் கிபாப்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். பிரியாணி நான் வந்து எப்படி எந்த மாதிரி பிரியாணி வரும், ஒரு ட்ரீம் எங்களுக்குள்ள. சரி அப்படி வரும் பிரியாணி, இப்படி வரும் பிரியாணி அப்படின்னு.
பார்த்தா ஊறுகாவே அப்பளத்தி வைக்கிறாங்க. சரி நான் சொல்றேன், நான் ஒயிட் ரைஸ் ஆர்டர் பண்ணல, நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுதான் பிரியாணிங்கிறாங்க. தோண்டி பார்த்தா உள்ள பீஸ் இருக்குது தெரியல. எனிவேஸ் ஃபுட்டு அவ்வளோ அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, ஃபெஸ்டிவல்ஸ் வேற வேற இருக்குது. ஸோ மற்ற எந்த நாட்டை காட்டிலும் இந்தியாவோட டைவர்சிட்டி ரொம்ப அதிகம், எல்லாத்துலேயும் வேற்றுமை இருக்குது. அப்படி இருந்தும் இத்தனை வருஷமா டெமோக்ராட்டிக்கை ஃபாலோ பண்ணிட்டு பிரிஞ்சு போகாம ஒன்னா குப்பை கொட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மற்ற கண்ட்ரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சண்டை நாறி இருக்கும். பட் நம்ம நாட்டில் இன்னமும் அந்த சண்டை வராம எல்லாரும் ஒன்னா சரி போப்பா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். ஒருவேளை நாடு பாசிட்டிவ் பாயிண்ட்ல இருந்து நெகட்டிவ் பாயிண்ட்க்கு போயிடுச்சு அப்படின்னா நாலாவது நாள் நாடு இருக்காது. அவ்வளோ ரூல்ஸ் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சில அமைப்பை சேர்ந்தவர்கள். எனிவேஸ் இந்தியாவில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இந்தியா ஃபாலோ பண்ற செகுலரிசம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை அமைப்புல வந்துருச்சு, பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அந்த வகையில சில பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல சில பாயிண்ட மட்டும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சு வச்சுட்டாங்க. எப்பா இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இதை நீங்க சொல்லிட்டு மாத்தக்கூடாது அப்படின்னு. அப்ப எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் இந்த பாயிண்ட்ல வருதோ அதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு செகுலரிசம் சேம், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை அம்சங்கள், இதெல்லாம் மாத்தவே முடியாது. ஓகே, அடுத்து 12th பாயிண்ட், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை. ஓட்டிங் போடுறக்கு வயசு என்னப்பா, 18. இது இந்தியாவுடைய போல்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க, இந்தியா பண்ணின மிக தைரியமான முயற்சி எது அப்படின்னா யூனிவர்சலா கொடுத்தது, எல்லாரும் ஓட்டு போடுங்கடா அப்படின்னு சொன்னதுதான். மற்ற எந்த கண்ட்ரியுமே இதை பண்ணல ஃபர்ஸ்ட். என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட், எல்லா கண்ட்ரியுமே ஸ்டார்ட் பண்ணும் போது எப்ப யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னாங்க. இப்ப மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்கப்பா, ஏழைகளுக்கு ஓட்டிங் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு நிறைய கண்ட்ரீஸ்ல. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆண்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்கப்பா, லேடிஸ் எல்லாம் ஓட்டு போட்டு அவன போறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல தலை வேகமா ஆடுச்சு. இந்த மூணு பாயிண்ட்டுமே நிறைய கண்ட்ரீஸ்ல ஃபாலோவும் பண்ணாங்க. ஏன் சவுதி அரேபியால 2019ல தான் லேடிஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க, டிரைவிங் லைசன்ஸே வாங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி சரி வண்டி ஓட்டிக்க அப்படின்னு சொன்னதே 2019க்கு அப்புறம் தான். அப்ப யோசிப்பாங்க 2019 வரைக்கும் சவுதி அரேபியால பெண்களுக்கு வண்டி கிடையாது, தனியா ஹஸ்பண்ட் போனா தொத்திட்டு பின்னாடியே போகலாம், அவர் போகலையா சும்மா வீட்டில் இருக்கலாம். தனியா வண்டி ஓட்டுற உரிமை கிடைச்சதே 2019ல தான். அப்ப எவ்வளவு இன்னும் பின்தங்கிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இன்டர்நெட் அப்படி இப்படின்னு எல்லாம் வளர்ந்து வேர்ல்டே ஒன் கிளிக்ல கனெக்ட் ஆகும் போது லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு 1000 வருஷம் ஆயிருக்குது சவுதி அரேபியால துபாயில எல்லாம். ஏன் இன்னமும் நிறைய கண்ட்ரீஸ்ல முஸ்லீம் அராப் கண்ட்ரீஸ்ல லேடிஸ் லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா அவ்வளவுதான் தலை துண்டிக்கப்படும், நெயில் பாலிஷ் வச்சாங்கன்னா கையை வெட்டப்படும். இந்தியா பேசுற நம்ம சென்னை மேயர் தான் வேற யாரு. சோ இன்னும் அந்த அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, லிப்ஸ்டிக் போட்டா தலையை வெட்டிடுவாங்க, நெயில் பாலிஷ் போட்டா கையை வெட்டிடுவாங்க, ஹீல்ஸ் போட்டா காலை வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அறிவாளிகளாம் வாழ்ந்திருக்காங்க. நீ போடுறியா என்னவோ பண்ணி தொலை, அது உன் இஷ்டம், பிடிச்சிருந்தா அப்படி போ, பிடிக்கலையா எப்படியோ போன்னு சொல்லி அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க. எனிவேஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. எப்ப நீங்க வேற 300 வருஷமா வர கண்ட்ரிக்குள்ள இருந்தவங்க திடீர்னு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு,
நீங்க எடுத்த உடனேமே ஓட்டிங் கொடுத்துருவீங்க எல்லாத்துக்குமே. அப்படி கொடுத்தீங்கன்னா நாட்டுல தப்பான பீப்புளை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஆயிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யாரெல்லாம் பணக்காரங்களோ அவங்களுக்கு கொடுங்க. பணக்காரங்க மீன்ஸ் யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுங்கிறாங்க. அப்ப இன்கம் டாக்ஸ் பே பண்ற அளவுக்கு சம்பாதிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது இந்த பாயிண்ட் தான், பணக்காரங்கன்ற பாயிண்ட் தான். அப்ப யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. யாரெல்லாம் ஆண்களோ அவங்களுக்கு கொடுங்க. யாரெல்லாம் வந்துட்டு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. பட் இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே எந்த பாகுபாடும் காட்டாம, ஜாதி மதம் இனம் மொழி அப்படின்னு எதுவுமே பார்க்காம, யூனிவர்சலா எல்லாருக்கும் கொடுத்த ஒரே கண்ட்ரி. உலகத்துல வேற எந்த கண்ட்ரியும் பண்ணல அது. இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஸோ யூனிவர்சலா எல்லாருக்கும் ஓட்டிங் கொடுத்தாங்க. இப்பவும் அப்படித்தான், 18 வயசுங்கிற ஒரே ஏஜ் பார் மட்டும்தான். அதுக்கப்புறமா நீங்க யாரும் கூட இருந்துக்கலாம், உங்களுக்கு இந்தியாக்குள்ள ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. எனிவேஸ் இனிஷியலா பார்த்துட்டீங்க அப்படின்னா வாக்களிக்கும் வயது 21 இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, 1988 அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் படி வாக்களிக்கும் வயது 21 to 18 குறையுது. இப்ப வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு 18 வயசு. இங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஏன்னா அது 89 இருக்கு 88 இருக்கு, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டது 1988 நடைமுறைக்கு வந்தது 89 சரிங்களா. சம்டைம்ஸ் இதுக்கு உங்களுக்கு காரணம் கேட்க மாட்டாங்க, அவ்வளவு யாரு பண்ணதுன்னு கேட்பாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல பண்ணாங்க அத. நெக்ஸ்ட் 13வது பாயிண்ட், ஒற்றை குடியுரிமை. இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்தியா ஃபுல்லா சேர்த்து இந்தியன் அப்படின்னு ஒரே ஒரு ஐடி கார்டு தான் கொடுப்பாங்க. தனித்தனியா எந்த ஸ்டேட்டோ அதுக்கெல்லாம் குடியுரிமை கிடையாது. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். இந்தியா இல்ல எந்த ஒரு கண்ட்ரியாலும் சரி உருப்படணும் அப்படின்னா எந்தெந்த அமைப்புலாம் சுதந்திரமா விட்டுறணும், ஆர்மி சுதந்திரமா விடணுமா? ஓ மை காட், சுதந்திரம் விட்டோம் முடிஞ்சு போச்சு. லிசன், இப்ப பாகிஸ்தான்ல ஆர்மி ஃப்ரீயா இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, நேரா வந்தா பிஎம் அரெஸ்ட் பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ணாங்க, ஆர்மி தாலிபான்ஸ் உள்ள வந்தாங்க தூக்கிட்டாங்க. ஸோ ஆர்மி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் தான் கவர்மெண்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சேஃப்டி. இதெல்லாம் உள்ள வந்தாங்கன்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தரை விடாம அள்ளிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. நமக்கு நல்லதுதான் அது விஷயம், தப்பு கிடையாது, ஆனா நாட்டுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்கு என்ன ஈஸியா அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிரும். எக்கனாமிக்கல் டேர்ம்ஸாவோ இல்ல வேற ஏதாவது டேர்ம்ஸாவோ நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க. ஒரு நாடு உருப்படணும்னா எந்தெந்த அமைப்பு ஃப்ரீயா இருக்கணும்? எதுவுமே தோணலையா? ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இவன் ஒழுங்கா இருந்தாலே போதும் நாடு உருப்பிட்டுரும் அப்படின்ற மாதிரி எல்லாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட். சரி ஓகே, வேற வேற அரசியல்வாதிகள் பொலிட்டீஷியன்ஸ், அவங்க ஒழுங்கா அதாவது ஒழுங்கானவங்க செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம. அப்ப யாரு திருந்தணும் இல்ல யார வந்து ஃப்ரீயா விடணும்? பொலிட்டீஷியன்ஸ் செலக்ட் பண்றது நம்ம, ஆனா எந்த முறை ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு? அப்ப யார மாத்தணும்?
இப்போ யாரை ஃப்ரீயாக விடணும்? ஆத்தாடி, அவங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு 3 பாயிண்ட் தானே, முடிச்சுட்டு கிளம்பிடலாம். நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்களே. அட நம்ம நாட்டை வச்சு யோசிங்க. நம்ம நாட்டில் இவங்க மட்டும் ஒழுங்காக இருந்தால் போதும்ப்பா, இவங்க மட்டும் சுதந்திரமாக இருந்தால் போதும், எல்லாத்தையும் இப்படின்னுக்குள்ள மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரிலாம். தலையெழுத்து ஆன்லைன் பேட்ச் உங்களுக்கு தோணலையா? ஓ, 7 சாட் வந்துருக்குதா? ஓகே, பரவாயில்ல. அப்ப நான் ஆன்லைன் பேட்ச் பேசிட்டு போயிருவேன் தனியா உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஓகே, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எலெக்ஷன் கமிஷன், அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நேர்மையான அதிகாரிகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இல்லைங்களா? எலெக்ஷன் கமிஷன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஃபேவர் பண்ணா, ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஃபேவர் பண்ணாம சுதந்திரமா இருந்தாங்க அப்படின்னா பொலிட்டீஷியன்ஸும் நேர்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், இவங்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒரு அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு உண்மையா நேர்மையா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாடு உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கணக்கு புள்ள. இவரும் நேர்மையா கணக்கு எழுதினாருன்னா மக்கள் காசு தப்பிச்சுது, இவர் கணக்கு சொதைப்பு விட்டாருன்னா அதுவும் போயிடுச்சு. ஸோ தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி அமைப்புகள், அப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர், இப்ப பியூட்டி என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே இப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. தே ஆர் இண்டிபெண்ட். இந்த மூணு அமைப்புகளும் இப்ப வரைக்கும் தனிச்சு செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தது 15th பாயிண்ட், நமக்குன்னு சொல்லி எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு வி ஹாவ் ஆர்டிகல்ஸ். ஸோ அவசர கால சட்டங்கள் நம்ம கிட்ட இருக்குது. இந்தியா ஃபுல்லா வந்துச்சு அப்படின்னா அது தேசிய நெருக்கடி, ஆர்டிகல் 352. இல்லப்பா ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்னா அது ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 and 65. மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், 5, 6, 6, 5. லாஸ்டா பினான்சியல் எமர்ஜென்சி, காசுதான் பிரச்சனைப்பா அப்படின்னா அது 360. எல்லாத்துக்கும் அதான பிரச்சனை. ஸோ ஆர்டிகல் 360 இதுபடி எப்பேற்பட்ட எமர்ஜென்சி வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு டெவலப் ஆகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. பட் நம்ம பயமே அவங்க தாங்கிறது தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் 16th பாயிண்ட், 3-tier கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்ல மொத்தம் 3 டயர்ஸ் இருக்கு. என்ன டயர் இருக்குது? என்னது என்னப்பா நீ என்னப்பா சொன்ன? ஓ, அந்த அந்த டயர் இல்லை. ஓகே, இது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அதிகாரங்களை இப்படி தனித்தனியா பிரிச்சு இந்தாப்பா நீ இதை பார்த்துக்க, நீ அதை பார்த்துக்கன்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு, லோக்கல் கவர்மெண்ட். இப்போ மார்னிங் 3 ஹவர்ஸ் கிளாஸ் அந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டேன். ஆனால் இப்போ ஈவினிங் பார்த்துனா 2 மணி நேரம் தான் கிளாஸு. இதே 17 பாயிண்ட்டை நான் 2 ஹவர்ஸில் முடிக்கணும். லாஸ்ட் 17th பாயிண்ட், கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள் நீங்கள் அமைச்சிக்கலாம். இது அடிப்படை உரிமைப்பா. உங்களை ஒரு 4 பேர் சேர்ந்து அங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிச்சுக்கலாம். சங்கத்துக்கு கொள்கை இல்லாம இருக்கலாம், கொடி இல்லாம இருக்கலாம், கோட்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனா 4 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்களா, ஆரம்பிச்சுக்கலாம். அது உங்களுடைய அடிப்படை உரிமை. ஆர்டிகல் 19ல அதுவும் ஒரு உரிமை. இதுக்கு 97th அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணாங்க. ஓகேப்பா,
இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடிப்படை உரிமையாவே வச்சுக்கலாம் சொல்லி ஆக்ட் பண்ணது 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 2022ல கேட்ட குரூப்ல க்வெஸ்சன் இது. 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா எதை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, கோஆபரேட்டிவ்ஸ் தான் ஆட் பண்ணாங்க. 2022 குரூப் 2 க்வெஸ்சன். ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஃபீச்சர்ஸ். 17 பாயிண்ட் இருக்குது. மெயின்ஸ் படிக்கிறவங்க 17 பாயிண்டையும் தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் கேட்பாங்க. இல்லப்பா இது ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறவங்க செகண்ட் பாயிண்ட்டை மட்டுமா வச்சு ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? மற்ற பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இங்க யாராவது குரூப் ஒன், எனக்கு வந்து லைஃப் ஆம்பிஷனே குரூப் ஒன் படிக்கணும் தான் அப்படிங்கிறவங்க 17 பாயிண்டையும் படிச்சு வச்சுக்கணும். இல்லை குரூப் டூ மெயின்ஸ் போக ஆசைப்படுறவங்களுக்கும் அதே தான், 17 பாயிண்ட்ஸையும் படிச்சு வச்சுக்கணும். எனக்கு குரூப் ஃபோர் மட்டும்தான் எய்ம், இல்லை குரூப் டூ ஏ மட்டும்தான் எய்ம் அப்படிங்கிறவங்க செகண்ட் பாயிண்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு இந்த ரெண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபெடரேஷன், யூனிட்டரி கண்ட்ரி, அது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. எனி திங் டவுட் இருக்கா யாருக்காவது? கிளம்பிக்கலாம். எனி டவுட்ஸ்? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? Okay, thank you everyone.